Assalamualaikum warahmatullahi wabarakatuh. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே மௌலிதும் மீலாதும் என்ற தலைப்பை எனக்கு தந்திருக்கிறீர்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமாக இருப்பதால், இந்த மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரால் மீலாது விழா கொண்டாடப்படுவதால், இந்த மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரால் மௌலிது பாடல்கள் பாடப்படுவதால், இது பற்றி இஸ்லாத்தினுடைய நிலை என்ன, இதற்கெல்லாம் மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறதா, இவற்றை செய்வதால் மறுமையிலே நன்மை கிடைக்குமா, இந்த மார்க்கத்தில் உள்ள நல்லறங்களில் ஒரு நல்லறமாக கருதப்படுமா என்பதையெல்லாம் திருக்குர்ஆன் நபிவழியுடைய சான்றுகளின் அடிப்படையிலே அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக மீலாது விழா நடத்தக்கூடியவர்களும் மௌலிது பாடல்கள் பாடக்கூடியவர்களும் அதற்கு சொல்லக்கூடிய காரணங்கள் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும், அவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும், அதற்காகத்தான் இந்த மீலாது விழாக்களை நாங்கள் கொண்டாடுகிறோம், அதற்காகத்தான் மௌலிது பாடல்களை பாடுகிறோம். இதை உங்களுக்கு முதல் ஆதாரமாக எடுத்து வைப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்பதிலே உலகத்தில் எந்த முஸ்லிமுக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வ வாலிதிஹி வன்னாசி அஜ்மயீன். உங்களிலே ஒருவர் தன்னுடைய பெற்றோரை விடவும் தன்னுடைய பிள்ளைகளை விடவும் உலகத்து மாந்தரை விடவும் என்னை அதிகமாக நேசிக்காதவரை மூமினாக இறை நம்பிக்கையாளனாக ஆக முடியாது. நபிகள் நாயகத்தினுடைய பிரகடனம். ஒருவன் இந்த இஸ்லாமிய வட்டத்திலே நுழைய வேண்டும் என்று சொன்னால் அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும்? தன்னுடைய தாயை விட நேசிக்க வேண்டும், தந்தையை விட நேசிக்க வேண்டும், உலகத்தில் உள்ள அனைவரை விடவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். அப்படி நேசிக்காதவரை அவன் மூமினாக ஆகவே முடியாது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கும் பொழுது அவர்களை நேசிக்க கூடாது என்று யார் சொன்னாலும் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது எப்படி? அங்கதான் தப்பு செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கணுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இப்போ நம்ம நேசிக்கிறோம். இன்றைக்கு மீலாது தேவையில்லை என்று சொல்லக்கூடிய நாம், மூலது கூடாது என்று சொல்லக்கூடிய நாம், அது ஓதுவது பாவமான காரியம் என்று சொல்லக்கூடிய நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோமா இல்லையா? எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒரு காரியத்தை ஜமாஅத் தடுக்கிறது, அடக்குமுறை செய்கிறது, அதை எதிர்த்து நின்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை நாம் காப்பாற்றுவதற்கு தியாகம் செய்கிறோம். இது எதற்காக செய்கிறோம்? தொழுகையிலே நெஞ்சிலே கை கட்டுகிறோம். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் கட்டி தொழுதார்கள். அதுதான் ஆதாரபூர்வமான செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதவாறுதான் நாங்கள் தொழுவோமே தவிர, நம்முடைய அப்பன் மாட்டன்மார்கள் நபிகள் நாயகத்துக்கு மாற்றமாக ஒன்றை செய்திருக்கும் பொழுது அதை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் என்று எவ்வளவு எதிர்ப்புகளை தாங்கிக் கொண்டு அதை நடைமுறைப்படுத்துகிறோம். இது நேசத்திற்கு அடையாளம் இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்காக மீலாது கொண்டாடக்கூடியவர்கள், நேசிப்பதாக சொல்லிக்கொண்டு மௌலிது ஓதக்கூடியவர்கள்,
திருமணங்களை எப்படி நடத்துகிறார்கள் என்று பாருங்கள். அவர்கள் நடத்துகிற திருமணங்களிலே ஆடம்பரங்கள் மிகைத்திருக்கும், வண்ண வண்ண விளக்கு அலங்காரங்கள் போடப்படும், பந்தல்கள் போடப்படும், வேண்டு வாத்திய கச்சேரிகளுக்கு ஏற்பாடு செய்யப்படும், கோடிக்கணக்கான ரூபாய்களை பாழாக்குவார்கள். இவ்வளவையும் செய்துவிட்டு நபிகள் நாயகத்தினுடைய சுன்னத்து என்ற பெயரிலே திருமணம் செய்வார்கள். அந்த திருமணத்திலே பெண் வீட்டாரிடத்திலே வரதட்சணையும் வாங்குவார்கள். ஆனால் இந்த மீலாது மௌலுது எல்லாம் மார்க்கத்திலே இல்லை என்று சொல்லுகிற நாங்கள், ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், குரானையும் நபிவழியை மாத்திரம் பின்பற்றக்கூடியவர்கள், இந்த பணத்திற்கு ஆசைப்பட்டு வரதட்சணை வாங்காமல் அந்த நபிகள் நாயகத்தின் மீது வைத்த நேசத்தின் காரணமாக, அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தின் மீது வைத்த நேசத்தின் காரணமாக, அவர்கள் சொன்ன போதனையின் மீது இருக்கிற நம்பிக்கையின் காரணமாக பெண்களுக்கு மகர் கொடுத்து திருமணம் செய்கிறோமே, அது நேசம். மீலாது கொண்டாடுகிறீர்கள், நபிகள் நாயகம் மகர் கொடுத்து திருமணம் செய்ய சொன்னார்கள் என்றால் அதை கேட்க மறுக்கிறீர்கள், இதான் நேசமா? நபிகள் நாயகத்தை நேசிக்கிறதுக்குத்தான் நீங்கள் மீலாது மௌலுது கொண்டாடுகிறீர்கள் என்று சொன்னால், அவர்கள் சொன்ன வழியிலே நீங்கள் நடக்காமல் இருக்க என்ன தடை, என்ன காரணம், எதற்காக நபிகள் நாயகத்தினுடைய சுன்னத்தை எதிர்த்து நிற்கிறீர்கள்? அப்ப நபிகள் நாயகத்தை நேசிக்கணும் என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. அதிகம் அதிகமாக நாம் நேசிக்கிறோம், அதிகம் அதிகமாக அவர்கள் மீது அனுபவித்திருக்கிறோம். ரபி உள்ளவளில் மாத்திரம், 12 நாட்களுக்கு மாத்திரம், அல்லது 12வது நாளுக்கு மாத்திரம் நபிகள் நாயகத்தை பற்றி 4 வார்த்தை சொல்வதை நீங்கள் நேசம் என்கிறீர்கள். 365 நாளும் அந்த மாமனிதரை பற்றி பேசுவதை நாங்கள் நேசம் என்கிறோம். 365 நாளும் அவருடைய வழியிலே நடப்பதை நாங்கள் நேசம் என்று சொல்கிறோம். ஒவ்வொரு நாளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாங்கள் நினைவு கூறுகிறோம், எங்களுடைய தொழுகையிலே நினைவு கூறுகிறோம், எங்களுடைய உடையிலே நினைவு கூறுகிறோம், எங்களுடைய நடையிலே நினைவு கூறுகிறோம், எங்களுடைய வியாபாரத்திலே நினைவு கூறுகிறோம், எங்களுடைய கொடுக்கல் வாங்கலிலே நினைவு கூறுகிறோம், எங்களுடைய திருமணத்திலே நினைவு கூறுகிறோம், எங்களுடைய மரணத்திலே நினைவு கூறுகிறோம். இப்படி எல்லா காரியங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா, அதை நான் அப்படியே செய்வேன், ஊர் எதிர்த்தாலும் செய்வேன், உலகம் எதிர்த்தாலும் செய்வேன் என்று உறுதியாக நிற்கிறோமே, அதுக்கு பேர் நேசம். என்னமோ இவங்க சொல்றாங்க மீலாது கொண்டாட வேணாங்கிறாங்க, நபிகள் நாயகத்தை நேசிக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது, நம்மளை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறது நமக்கு பிடிக்காதான், அவங்களுக்கு தான் நபிகள் நாயகத்தின் ரொம்ப நேசம் இருக்குதான் என்று சொல்லுகிறார்களே, அவர்கள் வாயளவில் நேசிப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் சொல்கிறோம் நபிகள் நாயகத்தை செயலளவில் நேசியுங்கள், பின்பற்றுவதிலே நேசியுங்கள், அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்வதிலே நேசியுங்கள் என்று சொல்கிறோமே, இதில் தான் உண்மையான நேசம் இருக்கிறது. ஆக நபிகள் நாயகத்தை நேசிக்கணும் என்பதற்கான சான்றுகளை எல்லாம் கொண்டாந்து போட்டு மீலாது கொண்டாடலாம் அப்படிங்கிறாங்க, மௌலுது ஓதலாம் அப்படிங்கிறாங்க, அது நேசம் என்பது இது அல்லன்னு முதல் விளங்கிக்கணும். அடுத்தது என்ன, நபிகள் நாயகத்தை புகழக்கூடாதா? முதல் நேசிக்கிறாங்களாம், ரெண்டாவது என்ன பண்ணுறாங்களாம், மீலாது கொண்டாடுவதன் மூலமாக நபிகள் நாயகத்தினுடைய புகழை நாங்கள் பறைசாற்றுகிறோம், ஊரறிய சொல்கிறோம், மூழுது ஓதுவதன் மூலமாக நபிகள் நாயகத்தினுடைய புகழை தலை தோங்க செய்கிறோம், அதுக்கு தான் மீலாது, அதுக்கு தான் மூழுதுங்கிறாங்க. நீங்கள் மீலாது விழாக்களை பார்த்திருக்கிறீர்களா, பங்கெடுத்திருக்கிறீர்களா, அந்த மீலாது ஊர்வலங்களில் சென்றிருக்கிறீர்களா, அந்த மீலாது விழாக்களுடைய சொற்பொழிவுகளை கேட்டிருக்கிறீர்களா? இவர்கள் நபிகள் நாயகத்தினுடைய புகழை பறைசாற்றுவதற்காக அதை கொண்டாடுகிறார்கள், இல்லை என்று அதை பார்த்தாலே சொல்லிவிடலாம். நபிகள் நாயகத்தை புகழ்வதற்காகவோ அவர்களுடைய மதிப்பை உயர்த்துவதற்காகவோ இந்த விழாக்கள் நடத்தப்படுவது இல்லை. மீலாது விழாக்களை நாங்களும் பார்த்திருக்கிறோம், என்ன நடத்துறாங்க, மீலாது என்று ஒரு ஊர்வலம் புறப்படும், இதே சென்னையிலே மண்ணடியிலிருந்து கிளம்பும், உங்க பகுதிக்கெல்லாம் வரும், முஸ்லீம்கள் இருக்கிற அதிகமாக இருக்கிற இந்த 2 பகுதியை சுற்றி தான் மீலாது விழாவை அங்கே ஆரம்பிக்கு இங்கே வந்து முடியும் இல்லையா, மண்ணடியில் ஆரம்பித்து திருவல்லிக்கேணி வழியாக கடற்கரையில் முடியுமா? இந்த மீலாது விழா எப்படி நடக்கும், மீலாது விழாவுக்கு முன்னாடி இளைஞர்கள் அப்படி மகிழ்ச்சி பொங்க வருவாங்க, எப்படி வருவாங்க, கையிலேயே தோட்டைக்கு மேலே மடித்து கட்டிக்கிடுவாங்க,
மீலாது ஊர்வலம் போறாங்க. மீலாது ஊர்வலம் எப்படி போவேன்? கைலிய தூக்கி தொடக்கி மேல கட்டிக்கிட்டு இந்த பட போதுமா அந்த பட போதுமாண்டு அதுல பாதி பேர் போதையில். மீலாது விழா ஊர்வலம் போகும் பொழுது பாதி பேர் போதையில் இருப்பாங்க. பாதி பேர் என்ன செய்வாங்க? அவங்களுடைய வீர தீர பராக்கிரமத்தை காட்டுற மாதிரி என்ன செய்வாங்க? இந்த பட போதுமா அந்த பட போதுமாண்டு ஊர்வலம் புறப்படும். அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு யானையை விட்டுருப்பாங்க. அதுல ரெண்டு பேர் ஏறி உட்கார்ந்து ஒரு பெரிய கொடியை பிடிச்சிருப்பாரு. அதுல ஊர்வலம் போய்கிட்டே இருக்கும். போய்கிட்டே இருக்குமா? போற வழியில பள்ளி வாசல்ல என்ன 4 மணிக்கு போகணும், 2 மணிக்கு புறப்படுவாங்க. அசர் வக்து ஆயிரும். பாங்கு சொல்லிட்டு இருப்பாங்க பள்ளி வாசல்ல. மீலாதுல போய்கிட்டே இருக்கும். மீலாதுல கொண்டாடுறதுல தொழுக கடமையா? அசருக்கு பாங்கு சொல்லுவாங்க, மீலாது விழா கொண்டாடுறவங்க போய்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இன்னொரு பள்ளி வாசலுக்கு போகும்போது மகரிப்பு வக்தாவும் அங்கேருந்து பாங்கு சொல்லுவாங்க. இவங்க மீலாது விழாவில் போய்கிட்டே இருப்பாங்க. மீலாது விழா கொண்டாடுறாங்களே, அப்ப 2 மணிக்கு ஆரம்பிச்ச அந்த ஊர்வலம் 9 மணிக்கு போய் கடற்கரையில் முடியும். இடையில 3 வகுத்து தொழுகைக்கு பாங்கு சொல்லப்படும். போய்கிட்டே இருப்பாங்க. பக்தெல்லாம் முடிஞ்சு போயிடும். இசாவுக்காவது பாங்கு சொன்ன பிறகு நேரம் இருக்கு, பிந்தி தொழுது கொள்ளலாம். அசருக்குன்னு நேரம் இருக்கு, முடிஞ்சு போயிடுச்சு, அப்புறம் போய்கிட்டு இருப்பாங்க. மகரிப்புக்குன்னு ஒரு நேரம் இருக்கிறது, அது முடிந்து விடும், அதுக்கு பிறகு போய்கிட்டே இருப்பாங்க. இதான் ரசூலுல்லாஹ் கொண்டாடுற விதமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுறதா இருந்தா அவர்கள் வலியுறுத்தி அந்த தொழுகையை அவங்க பேரால புறக்கணிக்கிறீங்களே, அதுக்கு முந்தி ஒழுங்கா தொழுதவன்லாம் அதுல போயிட்டு இருப்பாங்க. இந்த மீளாது இல்லாத நாள்ல 5 வேளை தொழுகிறவன் மீளாது அன்னைக்கு 2 வேளை தொழுகிறான். இதான் மீளாது விழாவா? இதான் ரசூலுல்லாஹ் புகழ்றதா? போறாங்களா? போன உடனே என்ன வந்து தெரியுமா? இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் பிரம்மாண்ட, இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி பிரம்மாண்டமா போட்டு வச்சிருப்பாங்க. அதுல இந்த மீளாது விழா நடத்துறாங்கல்ல இந்த கமிட்டியில உள்ளவங்க, அவங்க அப்ப எந்த கட்சியோட உறவு வச்சுக்கிறாங்கன்னு பாத்துக்கிறேங்க. அவங்களுக்கு திமுகவோட உறவு இருக்குமே, ஆனால் இந்த மீளாது கமிட்டி நடத்துறவங்களுக்கு திமுகவோட உறவு இருக்கும் போது மீளாது விழா வந்துருச்சுன்னு வைங்க, அப்ப மீளாது மேடையில் கருணாநிதி இருப்பாரு. மீளாது விழாவில் சிறப்பு இருந்தது யார் வருவா? கருணாநிதி இருப்பாரு. இவங்க அந்த விழா நடத்தும் போது அண்ணா திமுகவோட உறவு இருக்குன்னு வைங்க, மீளாது விழாவில் வந்து ஜெயலலிதா அம்மா உட்கார வைப்பாங்க. மீளாது விழா நடத்துறாங்க, என்ன நடக்கும்ங்கிறீங்க? மைக்க போட்டுக்கிட்டு உங்களை எல்லாம் காட்டி, நீங்க ஏதோ ரசூலுல்லாஹ் புகழ்றாங்கன்னு போறீங்க, உங்களை எல்லாம் காட்டி என்ன செய்வாங்க? இந்த தானை தலைவரை விட்டால் நமக்கு யார் கதி? ரசூலுல்லாஹ் புகழ்றாங்க, மீளாது விழா கொண்டாடுறாங்க, அங்க ரசூலுல்லாஹ் பத்தி ஒண்ணுமே பேச மாட்டாங்க. நபிகள் நாயகத்தை பத்தின வீரத்தையோ துணிச்சலையோ அவர்கள் செய்த தியாகத்தையோ அவர்களுடைய மார்க்கத்தினுடைய சிறப்பையோ சரி வந்து உட்கார வச்சுமே அவர்களுக்கு நாள் நல்ல வார்த்தையை சொல்லுவோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாள் ஹதீஸ் சொல்லுவோம், அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அங்க உட்கார வைக்கப்படுகிற ஜெயலலிதாவை புகழ்ந்து இவர்கள் பேசுவார்கள். மீளாது விழா என்ற பெயர் யாருக்கு? ஜெயலலிதாவுடைய அன்பை பெறுவதற்கு நபிகள் நாயகத்தை அவர்கள் பயன்படுத்துவார்கள். கருணாநிதியுடைய அன்பை பெறுவதற்கு நபிகள் நாயகத்தை அரசியலுக்கு யூஸ் பண்ணுவார்கள். தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக, சொந்த உறவுக்காக, சொந்த நட்புக்காக, அதை வைத்து நாளைக்கு ஒரு காரியம் சாதித்துக் கொள்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை பயன்படுத்தி கொண்டு மூப்பனாரை புகழ்வதும் ஜெயலலிதாவை புகழ்வதும் கருணாநிதியை புகழ்வதும் சில நேரங்களிலே பங்காறு அடிகளாரை கொண்டு வந்து வைத்து அவரை புகழ்வதும் இன்னும் சில நேரங்களிலே மேடையிலே அவர் காலிலே விழுந்து ஆசி பெறுவதும் 2 வருடத்துக்கு முன்னால் நடந்துச்சா இல்லையா? 2 வருடத்திற்கு முன்னால் பங்கார் அடிகளாரை கொண்டு வந்து மீலாது விழா அவர்களுக்கு அந்த அவங்களுடைய மார்க்கத்தில் காலில் உழுவதற்கு அனுமதி இருக்கிறது. பங்கார் அடிகளாருடைய மார்க்கத்திலே மனிதனுடைய காலில் மனிதன் விழலாம், அவர்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஒரு முஸ்லீமுக்கு இது அனுமதி இருக்கிறதா? நபிகள் நாயகம் இது அனுமதித்தார்களா? தங்களுடைய வாழ்நாளில் தன்னுடைய காலில் யாராவது விழுவதை அவர்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்களா? கண்டித்தார்களா? தடை செய்தார்களா? அப்ப அந்த மாதிரியான ஒரு காரியத்தை, தடை செய்த காரியத்தை எனக்காக எழுந்து கூட நிற்காதீர்கள் என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விழாவை கொண்டாடும் போது அவங்க பேரை சொல்லி அமைக்கப்பட்ட மேடையில் காலில் விழுந்து கும்பிடுகிறீர்களே, இதான் மீளாதா? புகழ்றதுக்காக நீங்க செய்றீங்க. ஒருத்தரை ஒருத்தர் புகழ்ந்து கொள்வது. இவர் கருணாநிதி புகழ்ந்துட்டாரா? கருணாநிதி நிறை உரையாற்றுவார். நாங்கள் தான் மீளாது விழாவுக்கு லீவு வாங்கி தந்தோம், இப்படி 2 வார்த்தையை அவர் சொல்லுவார். இது கருணாநிதியும் சொல்லுவார், ஜெயலலிதாவும் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. வந்ததுக்கு ஏதாவது சொல்லணும்ல?
நபிகள் நாயகத்தி ரெண்டு வரையும் அவங்க சொல்லிவிடுவாங்க. சொல்லிவிட்டு இவங்களை அவங்க பாராட்டுவாங்க. அண்ணன் இப்ராஹிம் அவர்கள் உதாரணம், இப்ராஹிம் தான் மீலாது கமிட்டி தலைவர் வச்சுக்கிறீங்களே, இப்ராஹிம் ஒரு ஆள் மீலாது கமிட்டி தலைவர். அவர்களுக்கு எமக்கும் எப்படிப்பட்ட உறவு தெரியுமா, எத்தனை ஆண்டு பழக்கம் தெரியுமா, அவர்கள் எங்களோடு ஏதாவது அப்படி இப்படி பேசி அவ்வளோ சொறிவாங்க, அவங்க இவ்வளோ சொரிஞ்சுக்கிறது. இதான் மீலாது விழா. மீலாது விழான்னு என்ன அர்த்தம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சொரிஞ்சு விடுற வேலை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டிக்கிற வேலை. ஏன்பா இதுக்கு நபிகள் நாயகம் உங்களுக்கு, உங்களுடைய அரசியல் விளையாட்டுக்கு, உங்களுடைய சுயநலனுக்கு இந்த மார்க்கமும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தானே கிடைத்தார்கள். மறுமைக்காக செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை இம்மையுடைய ஆதாயத்துக்கு செய்றீங்களே, ஏது வருது? இது இஸ்லாத்துல இல்லாதது. அதான் காரணம். காரணம் என்ன? இஸ்லாத்துல உள்ள ஒரு வேலையா இருந்தா அது இஸ்லாத்துல இதுக்கு மரபு ஒழுங்குமுறை அமைக்கப்பட்டு விடும், மீற முடியாது. தொழுகையில் போய் சினிமா பாட்டு பாட முடியுமா? தொழுகைங்கிறது இஸ்லாத்துல அமைக்கப்பட்டு தந்துருச்சு, அதுக்குள்ள ஒண்ணுமே பண்ண இயலாது உங்களால. மீலாது விழாண்டு மார்க்கத்தில் இருந்தா அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா போட்டு தந்திருப்பாங்க. இந்த மாதிரிலாம் கூத்தடிக்க முடியாது. இஸ்லாத்துல இல்லாத ஒன்றை நீங்கள் இஸ்லாத்தின் பேர்ல உண்டாக்குனதுனாலதான் அவங்க பேரை சொல்லி இப்படியான தப்புகள்லாம் நடக்கிறது. அப்ப புகழ்வதற்கு அவங்க நடத்தல. புகழ்றதுனா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் என்ன புகழக்கூடாதுன்னு சொல்றோமா? நபிகள் நாயகத்தை வந்து நேசிக்கவும் சொல்றோம், புகழக்கூடாதுங்கிற எங்க கொள்கையா? புகழ்வதற்கு ஆதாரம் புஸ்தகம் போடுவாங்க, ரசூலுல்லா புகழலாம் பாருங்க. யார் புகழக்கூடாதுன்னு சொன்னா என்னமோ ரசூலுல்லா திட்ட சொன்ன மாதிரியும், ரசூலுல்லா யார் புகழ்ந்துடாதியே, கண்ட கண்ட கழுதையை புகழுங்க அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரியும், ரசூலுல்லாவை புகழ்வதற்கு ஆதாரம் வேணுமா? இப்போ ஆதாரம் காட்டுறாங்க. நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் 1000 ஆதாரம். நபிசல்லா அலி செல்லத்தை புகழ்வதற்கு புகழணும். உலகத்தில் ஒரு மனிதனை புகழ்ந்து பேசுவராக இருந்தால் அதற்கான முழு தகுதி அவங்களுக்கு தான் இருக்கிறது. என்ன புகழ்றது? முஸ்லீம் அல்லாத மக்கள் மத்தியில் போய் அவங்களுடைய வீரத்தை புகழ்ந்து சொல்லு. என்னப்பா யார் யாரே வீரங்கிறீங்களே? நபிகள் நாயகத்துடைய வீரம் எப்படிப்பட்டது தெரியுமா? அவர்கள் எவ்வளவு துணிச்சலானவர்கள் தெரியுமா? ஜனாதிபதியாக இருந்து கொண்டு களத்தில் ஆயுதம் தாங்கி தளபதியாகவும் போரிட்ட அளவுக்கு நபிகள் நாயகம் வீரராக திகழ்ந்தார்கள். வாழ்வீச்சில் வல்லவராக திகழ்ந்தார்கள். ஈட்டி எறிவதிலே வல்லவராக தெரிந்தார்கள். இதையெல்லாம் சொல்லுங்க, அது வீரத்துக்கு எடுத்துக்காட்டு. தன்னந்தனியராக நின்று பல தெய்வங்களை வழிபடுகிற இடத்திலே போய் நின்று கொண்டு ஒரு அல்லாவை வணங்குங்கள், அல்லாவை தவிர எதையும் வணங்காதீர்கள். நாங்கள் இதுக்கெல்லாம் எவ்வளோ தைரியம், பின்னி எடுத்துட மாட்டான், பின்னி எடுத்தானே. அப்போ வீரம்னா என்ன? எத்தனை பேர்னு பார்க்காம, எவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு பார்க்காம தன்னந்தனியாக நின்று கொண்டு அவ்வளோ பெரிய காட்டு மிராண்டி கூட்டத்தை எதிர்த்துட்டாங்களே, இந்த தைரியம் இந்த துணிச்சல் உலக வரலாற்றில் யாருக்கு இருக்குன்னு கேளுங்க, அதுக்கு பேர் புகழ். நபிகள் நாயகத்தை புகழ்றதுன்னு சொன்னா சினிமாக்காரனையும் கூத்தாடிய வீரன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான. அந்த மக்கள்கிட்ட போய் உலகத்திலே தோன்றிய மாவீரர், ஒரே வீரர், ஈடு இணை இல்லாத வீரர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு போய் சொல்லுங்க, அதுக்கு அது வீரம். எந்த கட்டத்திலும் கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளாதவர். நபிகள் நாயகத்தை புகழலாம், எப்படி பண்ணலாம்? அடக்கு முறைக்கு பயந்து விட்டு கொடுத்ததே கிடையாது அவங்க வரலாற்றில். ஆசை வார்த்தைக்கு பயந்து விட்டு கொடுத்தது. என்ன சொன்னாங்களோ 23 வருஷத்தில் ஒன்று கூட மாத்தினது கிடையாது. 23 ஆண்டுகள் ஒரு கொள்கையை மக்கள்கிட்ட சொல்லி அதுக்கு எதிராக எல்லாரும் திரண்டு வர்றான், பயங்கரமான கூட்டம் எதிர்க்குது அப்படி மென்மைப்படுத்திக்கிட்டாங்களா? சொன்னதை கரெக்ட் குறைச்சிக்கிட்டாங்களா? வீரியத்தை இழந்துட்டாங்களா? இல்லை. ஆசை வார்த்தை கேட்டான், என்ன வேணும் உனக்கு சொல்லு, பதவி வேணுமா, அரபு தீபகத்துக்கு ராஜா வாய்க்கிறியா, இதை மட்டும் உற்று பார்ப்போம். ஆசைக்கு மயங்கல, அச்சுறுத்தலுக்கும் அஞ்சல. இந்த மாதிரியான ஒரு கொள்கை உறுதியை போய் சொல்லுங்க மக்கள்கிட்ட, போய் அப்படி அடிச்சு சொல்றாங்க, வளைய மாட்டேன், அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன், என்ன சொன்னனோ அதை எங்கேயும் சொல்லுவேன், இதை புகழுங்க. நபிகள் நாயகத்தை புகழ்றதா இருந்தா வீரத்தை புகழுங்க, அசைக்க முடியாத கொள்கை உறுதி அதை புகழுங்க, தைரியத்தை புகழுங்க. தைரியம்னா என்ன? ஒரு சத்தம் வருது படையெடுத்து வர்ற மாதிரி, ஊர் மக்கள்லாம் பதறி அடிச்சு எந்திரிக்கிறாங்க மதீனாவுல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெரிய படை திரண்டு வருவது போல ஒரு சத்தம் வருது, ஆட்கள்லாம் பயந்து வெளியே வர்றாங்க, என்னாச்சு ஏதாச்சு, எவனை படையெடுத்து வர்றாங்களோ, ஊரை தாக்க வர்றாங்களோ, பெரிய கூட்டம் வருதோ வர்றாங்க. நபிகள் நாயகத்தை காணாம், கூட்டத்தில் எல்லாரும் நிற்கிறாங்க, யாரை காணா? நபிகள் நாயகத்தை காணா, ஏதோ தூங்குறாங்க போல நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா எங்கே சத்தம் வருது, அங்கேருந்து வர்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் வந்து தான் தனியா எந்திரிச்சு அபுதல்ஹா உடைய குதிரை இரவல் வாங்கி கொண்டு தன்னந்தனியாக அந்த குதிரை மேல ஆரோகணித்து அமர்ந்து கொண்டு எந்த திசையிலிருந்து எதிரிகள் வருவதாக அச்சப்பட்டு மக்கள் வெளியே லேட்டா வர்றாங்களோ இவங்க முதல்ல போய் தனியா போய் பார்த்துட்டு எந்த ஒரு பயமும் இல்லை, அந்த சத்தத்தை பயந்து பயப்படாதீங்க, எந்த எதிரியும் வர்றேன்னு சொன்னாங்களே, இந்த தைரியம் யாருக்கு வந்த தைரியம்? உலக வரலாற்றில் இப்படியான தைரியம் யாருக்காவது இருக்கா? அப்படின்னு புகழுங்க. இதனங்க புகழ்றது என்பது நேர்மையை புகழுங்க. உலகத்தில் அதான் இன்னைக்கு பஞ்சமா இருக்கிறது. எவங்கிட்டையும் நேர்மை கிடையாது. அரசியல்வாதிகள் நேர்மை இருக்கா? தலைவர்கிட்ட நேர்மை இருக்கா? ஒரு இயக்கத்தை வழிநடத்துவர்கிட்ட நேர்மை இருக்குதா? எல்லாம் அதான் மைனஸ் ஆகிட்டு இருக்கு. நேர்மைங்கிறது இல்லை. இவர் எப்படிப்பட்ட இடத்துல உட்கார்ந்திருந்தார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு தீபகற்பத்துக்கு அதிபதி என்று உட்கார்ந்திருந்தாங்க. யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அன்பு. அவங்க என்ன செஞ்சாலும் அதை பார்த்து ரசிப்பாங்க. அந்த மாதிரியான மக்களை பெற்றிருந்தார்கள். எவ்வளவு நேர்மை பார்த்தீங்களா? அரசாங்க சொத்து ஒரு பைசாவை தொட்டாங்களா? நேர்மை அதானுங்க. அரசாங்கத்தினுடைய செல்வாக்க அந்த பதவியை, அந்த அந்தஸ்தை, அந்த பணத்தை தன்னுடைய சுயநலனுக்கு என்றால் பயன்படுத்தினார்களா? இப்படி ஒரு மனுஷனை உலக வரலாற்றில் பார்க்க இயலுமா அப்படின்னு போய் கேளுங்க. பைத்துல் மாலில் அரசாங்க கஜானாவில் குவிந்து கிடக்கிற நிதியில் ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை தன்னுடைய பேரர் எடுத்து வாயில் போடுறார். அரசாங்க கஜானாவில் உள்ள பேரிச்சம்பழத்தை ஒன்றே ஒன்று எடுத்து பேரன், நபிகள் நாயகத்தினுடைய பேரன் வாயில் போடுறார். பார்த்துடுறாங்க நபிகள் நாயகம் வேகமாக ஓடி வந்து அந்த குழந்தையுடைய வாய்க்குள்ளே விரலை விட்டு அந்த பேரிச்சம்பழத்தை வெளியெடுத்து தள்ளிட்டு, இதை தொடக்கூடாது, என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த யாரும் அரசாங்க கஜானாவில் ஒரு பேரிச்சம்பழத்தை கூட தொடக்கூடாது, நான் வாழும்போது மட்டுமல்ல நான் மரணித்து விட்டாலும் உலகம் உள்ளளவும் உலகம் அழிகிற காலம் வரைக்கும் என்னுடைய வாரிசாக யாராவது வருவார்களேயானால் அவர்கள் அரசு கருவூலத்தில் எந்த ஒரு பைசாவையும் தொடக்கூடாது, ஹராம். நமக்கெல்லாம் அத்தனை ஹலாலாக்குனாங்க. அரசு கருவூலத்தில் நம்ம தேவையானது வாங்கிக்கிறலாம். அரசாங்க கஜானாவில் இருந்து என் குடும்பத்தார் எதையும் தொடக்கூடாது என்று சொல்லி இன்னைக்கும் கொடுக்கக்கூடாத. இன்றைக்கும் நபிகள் நாயகத்தினுடைய வம்சமாக இருந்தால் பைத்துல் மால்லேருந்து ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க. ஜக்காத்திலிருந்து ஒன்றுமே அவங்களுக்கு கிடைக்காது. சதக்காவிலிருந்து ஒன்றுமே கிடைக்காது. அப்போ தன்னுடைய வாரிசாக வர்றவர்கள் என்பதற்காக வேண்டி அதை பயன்படுத்தி இவங்க சம்பாரிச்சிருவாங்களாம். அது நடக்கதே இல்லை உலகத்தில் பார்க்குறீங்கல்ல. ஒருத்தன் தலைவர் ஆக்கணும்னா ஏதோ சந்தர்ப்ப வசத்தில் தலைவர் ஆயிடுவாங்க. ஆன பிறகு என்ன செய்வான்? மௌனை கொண்டாந்து முன்னாடி நிறுத்துவான், மகளை கொண்டாந்து நிறுத்துவான், பொண்டாட்டியை கொண்டாந்து நிறுத்துவான், அம்மாவை கொண்டாந்து நிறுத்துவான். வரலாற்றில் பார்க்குறீங்களா இல்லையா? நேரு ஏதோ ஒரு நேரத்தில் தலைவர் ஆயிட்டாரு. நேரு தலைவர் ஆனதுக்காக வேண்டி நேரை விட பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அந்த கட்சியில் இருந்தாங்க. ஆனால் நேருடைய மகள் இந்திரா தான் என்ன செய்ய முடிஞ்சு அந்த இடத்துக்கு வர முடிஞ்சு. இந்திராவுடைய மகன் சஞ்சய் வர முடிஞ்சிச்சு. அதே இந்திராவுடைய இன்னொரு மகன் ராஜீவ் வர முடிஞ்சிச்சு. ராஜீவுடைய மனைவி வர முடிஞ்சு. இதான உலகம் பூரா நடக்குது. வாஜ்பாய்க்கு பிள்ளை இருந்தால் அத்வானி ரெண்டாவதாக இருக்க மாட்டார். அந்தாலும் பிரம்மச்சாரியாக போயிட்டார். இல்லாட்டி போட்டி வந்து அத்வானிக்கும் வாஜ்பாய்க்கு இருக்காது. வாஜ்பாய் மோகனுக்கும் அத்வானிக்கு தான் போட்டி நடந்திருக்கு. பிள்ளை இல்லை. கல்யாணம் பண்ண கட்ட பிரம்மச்சாரி அவர். அதனாலயாக்கு இப்போ அங்கே வந்து அது இல்லை. இல்லைனா அதுவும் வந்திருக்குன்னு வைங்களேன். பாகிஸ்தானில் நடக்குது. புட்டோ இருந்தார். புட்டோக்காக வேண்டி அனுதாபப்பட்டு புட்டோவுடைய பொண்டாட்டி நுசரத்து பூட்டோ, நுசரத்து பூட்டோவுக்காக வேண்டி மனாசீர் பூட்டோ மகள். இதான் நடக்குது உலகத்தில். எல்லாரும் இதைத்தான் பண்ணுறாங்கங்க. எல்லாம் தன்னுடைய கேரளாவில் அடிச்சுக்கிட்டு நிற்கிற கதையாக தானே ரெண்டா கோஷ்டியாக கிடக்குத. மகனை கொண்டாந்து வைக்கிறதுக்கு தானே கருணாகர முயற்சி பண்ணுறாருங்கிறாங்க. இது உலகத்தில் பூரா எல்லாத்துக்கும் உள்ள வியாதி பீடை. தலைவர்களாக வந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த தங்களுடைய வாரிசுகளை அந்த இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டுவது, வாரிசுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, அவர்கள் சம்பாதிப்பதற்கு வழி ஏற்படுத்தி கொடுப்பது. இதை உடைச்சாரா இல்லையா? உலகத்தில் நபிகள் நாயகம் மாத்திரம்தான் என் குடும்பத்தாருக்கு அரசாங்க கருவூலத்தில் எதுவும் கிடையாது, கேம நாள் வரைக்கும் கிடையாது, இப்போ வாழும்போது மட்டுமில்லை இனியும் கிடையாது. ஏன் இப்படி செஞ்சாங்க தெரியுமா? இவன் மாட்டு கிளம்புவாங்க, நான் பயத்துக்கிட்டு கிளம்பிடுவாங்க. நாங்கள் யார் தெரியுமோ? நாங்கள் தான் ரசூலாவுடைய வாரிசு. எங்களுக்கு தாங்க, எங்களுக்கு தாங்கன்னு மக்கள் என்ன செய்வாங்க? நிறைய அடையாளி போடுவாங்க. ஏழைகள் கிடைக்காது. ரசூல்லாவுடைய வாரிசுன்னு வந்து அதிகமாக கொடுப்போம்லங்க. இந்த பிச்சை எடுக்கிறவன்லாம் ரசூல்லாவுடைய வாரிசுன்னு கிளம்பலான்னு வைங்க, அப்போ சாதாரண மக்களுக்கு கிடைக்காம போயிடும்.
அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, அந்த வாசலை இறுக்கம் அடைச்சு விட்டு என் வாரிசு என்று சொன்னால் பிச்சை எடுக்க கூடாது, பிச்சை கொடுத்தாலும் வாங்கக்கூடாது, ஜக்காத்து பொருளை தொடக்கூடாது. இந்த ஒரு நேர்மை உலகத்தில் இருக்குமா? அவர்களுக்குன்னு சில சொத்துக்களை விட்டுட்டு போனாங்க. என்ன சொத்து? ஒரு குடிசை, ஒரு குதிரை, ஒரு நிலம், ஒரு வாள், இதான் சொத்து. நபிகள் நாயகம் போட்டிருந்த ட்ரெஸ், சில மரக்கா ரெண்டு போன படி கோதுமை விட்டுட்டு போனது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போன இந்த பொருள்களை அவங்க மகள் ஃபாத்திமா போய் அபூபக்கர்கிட்ட கேட்குறாங்க. அவர் தான் ஜனாதிபதி. ஜனாதிபதியே, எங்கள் தகப்பனார் விட்டுட்டு போன ஒரு நிலம் ஒன்று இருக்குது, நாங்கள் ரொம்ப கஷ்ட ஜீவனம் நடத்துகிறோம், அதை எங்களுக்கு தந்துருங்க. பெத்த மகள் தகப்பனுடைய சொத்துக்கு உரிமை கொண்டாடுகிறார்கள். அபூபக்கர் என்ன பண்ணாங்க தெரியுமா? தரமாட்டேன், உங்களை என் பிள்ளைகளை விட அதிகம் நான் நேசிக்கிறேன். ஃபாத்திமாட்ட சொன்னாங்க, அபூபக்கர் சித்திக்கு சொன்னாங்க, என் குடும்பத்தாரை விட இந்த உலகத்தில் இப்போது வாழுகிற எவரையும் விட ஃபாத்திமாவே உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன், ஆனாலும் அந்த சொத்தை தரமாட்டேன். ஏன் தரமாட்டேன் தெரியுமா? உங்களுடைய தந்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் எதை விட்டு செல்கிறேனோ அது அரசாங்கத்திற்கு சேர வேண்டும், என் வாரிசுக்கு சேரக்கூடாது. அவங்க சொந்த சொத்தை கூட சொந்த குடும்பத்துக்கு விட்டு வைக்காம, எல்லா முஸ்லீமுக்கும் பொதுவு, நான் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர், நான் விட்டுட்டு போன 10 பைசாவா இருக்கட்டும் அரசாங்க கஜானாவில் சேர்க்கணுமே தவிர என்னுடைய வாரிசுக்கு சேரக்கூடாதுன்னு சொன்னாங்களே, அந்த நேர்மையை புகழுங்கப்பா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் விளங்குமா மக்களுக்கு? இது சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுடைய இந்த தரஜா கூட மக்களுக்கு புரிஞ்சிருமா? இதான் புகழ்றதா? அல்லது குதிரையில யானையில ஊர்வலம் விட்டா ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்து விளங்கி போயிருமா? இந்த பட போதுமா, அந்த பட போதுமான ஓ நபிகள் நாயகம் பெரியாள்னு விளங்கிடுவாங்களா? நபிகள் நாயகத்தினுடைய புகழை ஓங்க செய்வது உங்களுடைய நோக்கமாக இருந்தால் புகழ்வதற்கு எவ்வளவோ இருக்கிறது. அவங்களுடைய நேர்மையை பண்ணலாம், எளிமையை பண்ணுங்க. எளிமை எப்படிப்பட்ட எளிமை? சுபானல்லாஹ், அந்த மாதிரி எளிமையை பார்க்க முடியாதுங்க. ஒரு வார்டு கவுன்சிலரான பிடிக்க முடிய மாட்டேங்குது மனுஷனை. ஒரு சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலருக்கு பிடிக்கல, ஒரு ஒரு அற்பமான ஒரு இயக்கத்துக்கு தலைவரான உடனே அவர்களை பிடிக்க முடிய மாட்டேங்குது. என்னமோ ஒரு பெரிய அமெரிக்க ஜனாதிபதி ஆயிட்டோங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, ஒரு பெரிய கிரேடு மாதிரி நினைத்துக் கொள்றவர்களை இன்னைக்கு உலகத்தில் சந்திக்கிறோம், முஸ்லீம்களில சந்திக்கிறோம், முஸ்லீம் அல்லாத மக்கள்ல சந்திக்கிறோம். அவருக்கு எப்படிப்பட்ட கிரீடத்தை அல்லாஹ் கொடுத்தான்? உலக மகா சக்கரவர்த்தி ஆனார்கள். அன்றைக்கு அவர்கள் வாழுகிற காலத்தில் அவங்க உருவாக்கின ராஜ்யம் இருக்குதே அதான் வல்லரசு. இன்னைக்கு எப்படி அமெரிக்கா ஒரே வல்லரசாக இருக்கிறதோ அந்த மாதிரியான வல்லரசாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா என்ற சாம்ராஜ்யத்தை உண்டாக்கினார்கள். அவ்வளோ பெரிய, எந்த அளவுக்கு? நுசிர்து பிர்ரோபி மசீரத ஷஹரின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய வாயினால சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ் எப்படி உதவி செஞ்சிருக்கான் தெரியுமா? என்னுடைய பெயரை கேட்பவர்கள் ஒரு மாத தொலைவு, பயண தொலைவு, அவ்வளவு தூரத்தில் இருப்பவர்கள் கூட என் பெயரை கேட்ட உடனே பயம் பயப்படுகிறார்கள். அப்படி அல்லாஹ் எனக்கு உதவி செய்திருக்கிறான். ஏய் முகமதுனா போதும், ஏய் பயங்கரமா அந்த அளவுக்கு நல்ல ஆட்சி நடத்துறாங்க. மற்ற நாட்டு தலைவர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட அச்சம்னு சொன்னால், ஒரு மாத தொலைவு தூரத்தில் முகமது நபி புறப்பட்டு விட்டார் என்று சொன்னால் ஒரு மாத பயணத்துக்கு அப்பால் இருப்பானே அவன் நடுக்குவான். இப்படிப்பட்ட சாம்ராஜ்யம், ஒரு மாதம் யாருக்கும் கொடுக்காத சிறப்புன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு அல்லாஹ் கொடுத்தான், ஒரு மாத பயண தொலைவில் இருப்பவர்களும் என் பெயரை கேட்டு அஞ்சுவார்கள். அஞ்சு ரெண்டே நடத்தம் நல்லாட்சி நடத்துறாங்க. கெட்டவனுக்கெல்லாம் கெதி கலங்குது, டேய் முகமது தான் முடிஞ்சு போச்சுடா கதை, தொடர்ச்சி எடுத்துருவாரு அப்படின்னு பயப்படுற அளவுக்கு ஒரு ஆட்சி அல்லாஹ் கொடுத்துருந்தானே. அவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம், ஆன்மீக தலைமை, இவ்வளவும் இருந்து வீதியில் நடந்து போனாங்கன்னு சொன்ன எளிமையை பாருங்க. இவர் எப்படி நடப்பார்? இப்படி ஒரு அந்தஸ்து உள்ளவர் எப்படி நடக்கணும்? வீதியில் நடந்து போனாரையானால் கண்டுபிடிக்க இயலாது யாரு முகமதுன்னு. நாலு பேரோடு நடந்து போனாங்கன்னு சொன்ன சில ஆளுக்கு தலைவர்களுக்கு தனி கிரீடம் இருக்கும்லங்க, அவருக்குன்னு தலையில் ஒரு கிரீடம் வச்சுருப்பாங்க, ஒரு செங்கோல் வச்சுருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க. அந்த பக்கத்தில் வர்ற ஆளுக்கு காட்டுற பாவுலாவிலே விளங்கிருமே. கூட ஒருத்தன் தலைவன் நடந்து போனால் கூட, ஓட்டு கேட்க போனால் கூட, வர்ற 10 பேரில் தலைவன் யாருன்னு எல்லாத்துக்கும் விளங்குமா இல்லையா? இப்படி வருவாங்க, இப்படி நிற்பான் பக்கத்தில் 10 பேர்,
நம்ம அதை வச்சு விளங்கிக்கிறோம். இப்படி இப்படி நிற்கிறவன்லாம் தலைவன் இல்லை, நிமிர்ந்து வர்றவன் தலைவன் விளங்குவோமா இல்லையா? ஒரு பத்து பேரோட வரும்பொழுது அவரை பற்றி பார்க்காதவராக இருந்தாலும் சரி, இவர் தான் தலைவர் என்று கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? நபிகள் நாயகத்தை கண்டுபிடிக்க இயலாது. பத்து பேர் வருவாங்க, பத்து பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க, கூண மாட்டாங்க, குறுக மாட்டாங்க, எல்லாம் ஒரே மாதிரி வருவாங்க. அவங்கள முன்ன பின்ன தெரிஞ்சவங்களுக்கு தான் இது நபிகள் நாயகம்னு தெரியும். புதுசாக ஒரு வெளியூர்காரன் வந்தான்னு வைங்க, இந்த 20 பேர் வர்றாங்களோ ரோட்டில், யார் முகமது, யாராக இருக்கும்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். இப்படி ஒரு எளிமையை நீங்கள் பார்க்க முடியுமா தலைவர்கள்ட்ட? எந்த தலைவன் தான் நீங்க பாக்குறீங்களா? பார்க்க முடியல. நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் உட்கார்ந்துருப்பாங்களாம். ஒரு சம்பவம் இருக்கிறது, நிறைய சம்பவம் இருக்கிறது. ஒரு கிராமவாசி வர்றார், வந்து பள்ளியாசுக்குள் நுழைகிறார். நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களோட மக்களை உட்கார்ந்துருக்கிறாங்க. வந்தவனை கேட்கிறாரு, ஐயுக்கும் முஹம்மத், இந்த முகமது முகமதுங்கிறாங்களே அது யாருங்கிறாரு. நாங்கள் சபையில் உட்கார்ந்துருக்கிறாங்க நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சபையில் உட்கார்ந்துருக்கும் பொழுது அவர்களுக்குன்னு தனி ஆசனத்தை காணா, தனி அடையாளத்தை காணா, தனி உடைய காணா, தனி கிரீடத்தை காணா, எல்லாரும் மாதிரி அவங்களும் ஒரு ஆளாக இருக்கிறாங்க. வந்தவர் கேட்குறாரு, என்னமோ ஒரு பயங்கரமான ஆளுங்கிறாங்களே, பெரிய தலைவராமல, உலகமாக சக்கரவர்த்திங்கிறாங்களே, அந்த முகமது யாருங்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அதோ அதோ சாய்ந்து உட்கார்ந்துருக்கிறார் வெள்ளை வெளியர் என்று, அவர் தான் என்று காட்டுகிறார்கள். வந்து அவர் பக்கத்தில் உட்கார்ந்து அவர் சில விஷயங்களை கேட்குறார். புகாரியில் முஸ்லீமில் இன்னும் பல நூல்களில் இந்த வரலாறு நம்ம பார்க்குறோம். அப்போ பத்து பேர் 20 பேர் உட்கார்ந்துருக்கிற ஒரு சபையில் ஒரு தலைவன் உட்கார்ந்துருந்தால் உங்களுக்கு அவனை கண்டுபிடிக்க இயலுமா? ஏழாதான் ஏழும். நபிகள் நாயகத்தை கண்டுபிடிக்க இயலாது. நீங்கள் புகழ்றதா இருந்தால் இதை சொல்லுங்க போய், இது தலைவன்டா, தலைவனுக்கு தகுதி என்ன? எல்லா நேரத்திலையும் நிலை மாறாமல் இருப்பது, எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பது, எந்த நேரத்திலையும் நான் ஒரு பெரிய நிலைக்கு வந்துட்டேன் என்று நினைக்காமல் இருக்கிறான் பாருங்க, அவன் தான் தலைவன். அந்த தலைமை அவற்றை இருந்துச்சா இல்லையா? இதை சொல்லி மக்கள்கிட்ட என்ன செய்யுங்க, நபிகள் நாயகத்தை புகழுங்க, இந்த எளிமையை புகழுங்க. சபையில் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க, நபிகள் நாயகம் வர்றாங்க, எல்லாம் எந்திரிக்கிறாங்க. பள்ளிக்கூடத்து வாத்தியாருக்கு எந்திரிக்கிறவங்க நம்ம, இவர் என்ன பெரிய ஜனாதிபதி, இவர் பள்ளிக்கூடத்து வாத்தியாக இருக்கிறவர், இவருக்கு எந்திரிக்க நிற்காடி கோபம் வருது அவருக்கு. இந்த சக்கரவர்த்தி வர்றாங்க, நபி தோழர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்கள பார்த்தோன்னு எந்திரிக்க பார்க்குறாங்க, உட்காருங்கட்டாங்க, எந்திரிக்க கூடாது. எந்த மனுஷனும் எந்த மனுஷனுக்காகவும் மரியாதை செய்கிறதுக்காக எந்திரிக்காது. வரவேற்கிற யாராவது புதுசாக விருந்து விருந்துக்கு நம்ம வீட்டுக்கு தேடி வந்துட்டாங்களா, சின்ன ஆள் வந்தாலும் பெரிய ஆள் வந்தாலும் வரவேற்பதற்காக எந்திரிக்கலாம். ஒரு பெரிய ஆள் வர்றாரு அப்படின்னு சொல்லி சீட்டை விட்டு எந்திரிக்க கூடாது. ஒரு கிழவனார் வர்றாரு, நீங்கள் இளைஞராக இருக்கிறீங்க, உட்கார இடம் கொடுக்குறீங்க, அதுக்கு எந்திரிக்கலாம். ஒரு வயசான மனுஷன் முடியாது, நம்ம நிற்க முடியும், அவர் உட்காரட்டும், அதுக்கு உதவி செய்யறதுக்கு எந்திரிக்கலாம். ஒரு மாதிரி ஒரு தலைவன் என்ற காரணத்திற்காக ஒருத்தன் வந்தால் எந்திரிக்க கூடாதுன்னு சொன்னாங்களே, தனக்கு கூட எந்திரிக்க கூடாதுன்னு சொன்னாங்களே. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலேயே நபிகள் நாயகத்தை விட எங்களுக்கு விருப்பமானவர் யாரும் கிடையாது. உலகத்தில் உள்ள எல்லாரையும் விடவும் நாங்கள் நேசிக்கிறது நபிகள் நாயகத்தை தான். அந்த நபிகள் நாயகம் நாங்கள் அமர்ந்திருக்கிற சபைக்கு வருவார்களானால் நாங்கள் ஒத்துணை எந்திரிக்க மாட்டோம், சாம உட்காந்துருவோம். இப்படி ஒரு தலைவன் தான் என்ன கதியாக அவர் விடுவாங்களா? சீட்டு கிழிஞ்சிடும் அவ்வளோ. அவளுக்குதா சபாநாயகர் இப்படி இப்படி உட்காந்துருக்கிறாரு, சபைக்கு தலைவர் அவர் தான். அம்மா வருமானம் செய்கிறாரு, சபாநாயகர் ஸ்டூலுக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்கிறாரு, எந்திரிச்சு போகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கிறாரு. ருக்கு ஸ்டேஜ்லாம் அவர் இருக்கார், தவிர நிமிந்து நிற்க மாட்டேங்கிறாரு. இதை பார்க்குறீங்கள, இந்த மாமனிதர் என்ன பண்ணுறாரு, எனக்காக எந்திரிக்க கூடாது, நான் வந்தால் உட்காந்தா இருக்கணும். இதை போய் உலகத்துக்கு சொல்லுங்கள், இந்த செய்தியை புகழ்றாங்களாம், மீலாது விழா கொண்டாடி புகழ்றாங்களாம். இந்த மெசேஜை சொல்லு உலகத்துக்கு, இவர் தலைவர்ரா, இந்த தலைவர் எங்களை வைத்து சம்பாதிக்கவில்லை, இந்த தலைவர் எங்களை விற்கவில்லை, இந்த தலைவர் எங்களுடைய சுயமரியாதைக்கு பங்கம் விளைக்கவில்லை, எங்களை ஏமாற்றவில்லை, எந்த ஒரு மனுஷனுக்கும் அவரால் எந்த கேடும் இல்லை, என்னை வந்து வியாபாரத்துக்கு முதலீடாக அவர் பயன்படுத்தவில்லை, இப்படி ஒரு தலைவனை உலக வரலாற்றை கொண்டா பார்ப்போம் என்று சொல்லு. காசு பணத்தை சம்பாதிச்சாரா? அதுக்கு தானே எல்லா அரசியலுக்கு போறான், அதுக்கு தானே இயக்கங்களை தோற்றுவிக்கிறான், அதையாவது சம்பாதிச்சு கொண்டார் அவர். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் இந்த இறை தூதர் என்று சொல்வதற்கு முன்னால் தான்
காசு பணத்தோடு இருந்தார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் அனாதையாக தான் இருந்தாங்க. அல்லாஹ் எப்படி நிலையில் அவளை உண்டாக்குனான்னு கேட்டால், நபி ஆகக்கூடிய நேரத்தில் பெரும் செல்வந்தர். குரான்லேயே அதுக்கு சர்டிஃபிகேட் பண்ணுறான், வஜதக்க ஆயிலன் ஆகுனா, உம்மை வறுமை நிலையில் இருந்த உம்மை பெரும் செல்வந்தனாக நான் ஆக்கியிருக்கிறேன் நபி ஆகும்போது. நபிகள் நாயகம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுகிற நேரத்தில் 40வது வயசிலே பெரும் செல்வந்தராக இருந்தார்கள். பணத்துக்கு பஞ்சம் இல்லை, அந்த அளவுக்கு வசதி வாய்ப்போடு இருந்தார்கள். மரணிக்கும் போது 40 வயசு வரைக்கும் அப்படி லக்ஸரியான சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இறை தூதர் என்று சொன்ன உடனே வாரி வாரி கொடுக்க ஆரம்பித்து 53வது வயசுலேயே அவளையும் போட்டுட்டு வெறுங்கையோட இன்னொரு ஊருக்கு போயிட்டாங்க. இருக்கிறதையும் வாரி எரிச்சாங்க. மதீனாவுக்கு போகும்போது என்னத்தை எடுத்துகிட்டு போக முடிஞ்சு? எல்லா சொத்தையும் விட்டுட்டு அல்லாவுக்காக, மார்க்கத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக, உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தீனை காப்பாற்றிக் கொள்வதற்காக எல்லாத்தையும் விட்டு இன்னொரு கடைக்கிறமாய் போயிட்டாங்க. அப்போ இந்த கொள்கையை சொல்லி இழந்தாங்க. கொள்கையை சொல்ல முந்தி பணக்காரா இருந்தாங்க. இந்த கொள்கையை சொன்ன பிறகு அவர்கள் ஓட்டாட்டி ஆனார்கள். சரி, மதீனாவில் போய் ஆட்சி அமைச்சிட்டாங்க. இப்போ சம்பாதிக்க வழி, ஆட்சி அமைத்து விட்டால் அந்த காலத்தில் சட்டம் என்ன தெரியுமா? இப்போ தான் ஜனநாயகம், பார்லிமெண்ட்டு, எதிர்கட்சி, பேப்பரு, பொதுக்கூட்டம், விமர்சனம்லாம் இருக்கிறது. அந்த காலத்தில் எல்லாம் நாடு என்பது அரசனுக்கு சொந்தம். நாட்டினுடைய எல்லா சொத்துக்களும் அரசன் என்ன வேண்டாலும் செய்யலாம். அதனால தான் என்ன செய்வாங்க, அந்த காலத்து ராஜாக்கள்லாம் இப்படி வருவாங்க, இதை பூரா நீ எடுத்துக்காமாங்க, சும்மா மாடு வருவான், ஒரு 40 ஏக்கர் நிலத்தை காட்டி, இந்தா இது பூரா உனக்கு, இது பூரா உனக்கு, இது பூரா அந்த தர்காவுக்கு, இது பூரா அந்த கோயிலுக்கு, இப்படின்லாம் சொன்னாங்களே. காரணம் என்ன? ராஜா தான் ஆள் இன்னால். அந்த காலத்தில் ஜனநாயகம் இல்லாத அந்த காலத்தில் எல்லாம் அது அரசுக்குன்னு தனியாகனு ஒன்று கிடையாது, ராஜாவாக இருக்கக்கூடியவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான். அப்படிப்பட்ட காலத்தில் ராஜாவாக இருக்கிறாங்க. அப்போ அரசே அவங்களுக்கு தான், அவங்க திண்டது போய் மிச்சம் தான் மற்ற ஆளுகளுக்கு. அந்த காலத்தில், அந்த காலத்தில் யார் மன்னராக இருக்கிறாரோ அவர் உண்டு உடுத்தி சுகித்து கழித்து போட்ட மிச்சம் இருக்கு பாருங்க, அதில் ஏதோ கொஞ்சம் மக்களுக்கு கிடைக்குமே தவிர ராஜாக்கள் சாப்பிடுவதை மக்கள் குறையா எடுத்துக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியாகிறாங்க. அந்த 10 வருஷம் சம்பாதிச்சாங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக விட்டதை, 13 வருஷம் விட்டாங்கல்ல, 40வது வயசுலேருந்து 53 வயசு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டாங்களே, விட்டதை எடுத்துட்டாங்களா? என்ன வாழ்க்கை அது? ஒருவேளை சாப்பிட்டா ஒருவேளை சாப்பாடு இல்லை. 3 நாட்கள் வயிறார நபிகள் நாயகம் சாப்பிட்டது இல்லை. இன்னைக்கு வயிறார 3 வேளை சாப்பாடு கிடைச்சா நாளைக்கு பட்டினி தான். அப்படி அதிகபட்சமாக போனால் 2 நாள் சாப்பிட்ருவாங்க. தொடர்ந்து 3 நாள் கிடைச்சதே கிடையாது. இன்னைக்கு சாப்பிடுவோம், நாளைக்கு சாப்பிட்ருப்போம், கண்டிப்பாக நாளைக்கு கிடைக்காது. இதுதான் எங்களுடைய நிலைமை. ஆயிஷா நாயகம் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தார்கள் 3 நாட்கள் வயிறு நிறைய சாப்பிட்டது இல்லை. எந்த தலைவனையாவது பார்க்கலுமா? இப்படி ஜனாதிபதியாக இருந்துக்கிட்டு, உலக சக்கரவர்த்தியாக இருந்துக்கிட்டு எதை வேண்டாலும் எடுத்து சாப்பிடலாம் என்ற அளவுக்கு கஜானாவில் கோடி கோடியாக செல்வங்களை குவித்து வைத்துக் கொண்டு கேட்டவருக்கெல்லாம் வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிற ஒரு தலைவர் தன்னுடைய வீட்டிலே 3 நாட்கள் சாப்பிட்டது இல்லை. சில நாட்களிலே பேரிச்சம்பழமும் தண்ணீரை தவிர வேறதும் எங்களுக்கு கிடைக்காது. 2 பேரிச்சம்பழம், 2 முடர் தண்ணி. யாருடைய உணவு? சக்கரவர்த்தியுடைய உணவு. உலக மகா சக்கரவர்த்தியுடைய உணவு 1 டம்ளர் தண்ணீரும் 2 பேரிச்சம்பழமும். வீட்டுக்கு வருவாங்க, சுப தொழுதுட்டு ஹல் ஐந்தக்கும் செய்வோன், ஏதாச்சும் இருக்குதா சாப்பிட்றதுக்குன்னு கேட்பாங்க. ஏதாச்சும் இருக்குதானே என்ன, பேரிச்சம்பழமாச்சும் இருக்கான்னு அர்த்தம். அதுவும் இல்லைம்பாங்களாம், அப்படின்னா இன்னைக்கு நோன்பாக இருந்துக்கிறேன். இல்லைங்கிறதுக்காக நோன்பு வைத்தவரவர், நோன்பு வைக்கிறப்பான நோன்பு வைப்போம், வீட்டில் இல்லைன்னு சொன்னதுக்காக நோன்பு வைக்கிறார். இப்படி ஒரு நாள் உங்களுக்கு இருக்கா உலகத்தில் யாராவது பார்த்துருக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் போய் கேட்டால் ஏதாவது இல்லாமல் இருக்குமா? ஒரு குடிசைக்கு போவோமா? இந்தியாவுலேயே வறுமை கோட்டுக்கு ஆக கீழே ஒருத்தர் இருப்பானே, அவனை கூட்டிட்டு வா, அவன் வீட்டுக்கு போவோம். ஒரு புளி உருண்டை இருக்காது, ஒரு அரைக்கப்படி அரிசி கிடக்காது அவன்கிட்ட, ஒரு பழங்கஞ்சி இருக்காது. அது இல்லைங்க இவர் வீட்டில், ஒண்ணுமே இல்லையா. வீட்டில் வந்து கேட்கறாங்க ஏதாச்சும் இருக்குதா? எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாரு, ஒண்ணுமில்லாத வாழ்க்கை.
இந்த நேர்மையை சொல்லு. இது புகழ். அந்த சீட்ல உட்கார்ந்திருந்து கூட நம்மளை வச்சு சம்பாதிக்கலவர். முக்கியமான காரணம் என்ன? இந்த மக்கள் லட்ச லட்சமா மக்கள் வந்து குவிகிறாங்க, காசுகளை கொட்டுறாங்க, தொடல அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு சாப்பிட்றாரு. வீட்டு வாசலுக்கு கதவு கிடையாதுங்க, கதவு இல்லை, ஒரு பாய், பாயை கட்டி தொங்க விட்டுக்குருவாங்க. இரவுல வந்து இருட்டே என்ன வாயிரும் கதை வாய்க்கணும். இது அந்த நிலைமை. படுக்கிறதுக்கு இடம் இல்லை, ஒரு ஆள் படுத்தா ஒரு ஆள் தொழ முடியாது. அதான் அஞ்சுக்கு அஞ்சு இடம், அஞ்சுக்கு அஞ்சு இடத்துல உங்களுக்கு வாழ இயலுமா? அவர் காசுல வாங்கின பள்ளி வாசல் இன்னும் சொல்ல போன மஸ்ஜித் நபவின் பேருக்கு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்த பணத்தில் அங்கே ஹிஜ்ரத் பண்ணி வரும்பொழுது ஏதோ நகை நட்டு இந்த மாதிரி சாமான்களை கொண்டு வந்தாங்க, அதை போட்டு அந்த இடத்த வாங்கினாங்க. அவங்க வாங்கின இடத்துல பள்ளிவாசலுக்கு எல்லா இடத்தையும் கொடுத்துட்டு தனக்கு எடுத்துக்கொண்டது அஞ்சு கஞ்சி. இது போதும் எனக்கு. பள்ளிவாசல் எடுத்து அவங்க எடுத்துக்கல, அவங்க எடுத்த பொதுமக்களுக்கு கொடுத்துட்டு தனக்கு என்று எடுத்துக்கொண்டது ஒரு மனிதன் படுத்தால் ஒரு மனிதன் தொழ முடியாத இடம், மனைவி படுத்து கிடந்தால் கணவனுக்கு தொழ முடியவில்லை. சஜிதா செய்யும் போது மனைவியுடைய காலில் குத்துவாங்களாம், ஆயிஷா நாய் காலில் கால்களை உங்கள் மனைவிக்குருவாங்களாம், அப்போ தான் சஜிதா செய்வாங்களாம். காலில் போய் சஜிதா செய்கிற மாதிரி அவ்வளவு சின்ன இடம், வீட்டில் விளக்கு கிடையாது. நபிகள் நாயகம் வீட்டில் விளக்கே இருந்தது கிடையாங்க. 10 வருஷ காலத்தில் விளக்கு இல்லாமல் மனுஷன் வாழ இயலுமா? அட, விளக்குக்கு என்ன பெரிய 1,00,000 ரூபா செலவாகும் அந்த காலத்தில்? விளக்குண்டா என்ன, ஒரு மண்ணில் ஒரு சிட்டி, அதில் கொஞ்சோண்டு எண்ணெய், ஆலிவ் எண்ணெய், ஒரு திரி, இதுக்கு என்ன செலவாகும்? 25 பைசா கூட ஆகாது. இந்த 25 பைசா இல்லை. அந்த 25 பைசாவுக்கு வாங்கி ஊற்றுற எண்ணெய் இருந்தால் ரொட்டிக்கு தொட்டுக்கலாம்னு நினைக்கிற அளவுக்கு வாழ்க்கை தரம். 25 பைசா விளக்குக்கு ஊற்றுறதுக்கு இருந்தால் வெறும் ரொட்டியை திங்கிறதுக்கு பதிலாக எண்ணெயில் தொட்டு சாப்பிடலாமே. எப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய புகழை நாசமாக்குறீங்களா பாவிகளா? மீலா விழான்னு கொண்டாடி எப்படிப்பட்ட சிறப்பு, இதுகளை சொல்லணும். நபிகள் நாயகத்தை புகழக்கூடாது நாங்கள் சொல்கிறோமா? உலகம் முழுதும் அவருடைய புகழை நாங்கள் பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். முஸ்லீம் அல்லாத மக்கள் மத்தியிலே அவருடைய தகுதியை சொல்லி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது இப்படி புகழ வேண்டும். புகழ்கிற ஒரு விதம் என்னவென்றால் அவங்களுடைய வணக்கம், வழிபாடு, நேர்மை, வீரம், தியாகம். மரணிக்கிற நேரத்தில் தான் கடைசி அளவுகள். மரணிக்கிற நேரத்தில் அவங்க போரில் அணிஞ்சிக்கிறதுக்காக கவசம், இரும்பு ஆடை, சங்கிலியால் செய்த ஆடை வச்சுருப்பாங்க, எல்லாத்தையும் இருக்கும். யுத்தம், எல்லாரும் யுத்தத்தை சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க, அது இருந்தால் தான் வாழ்லேருந்து தப்பிச்சு கொள்ள முடியும். அந்த ஆடையை கொண்டு அடமானம் வச்சுப்பிட்டு சில மரக்கால் கோதுமையை கடனுக்கு வாங்கிட்டு வந்து அந்த கடனை அடைக்காமல் மூத்தா போயிட்டாங்க. கோதுமை அடகு வச்ச இடத்துல கவசம் இருக்கிறது, இந்த கோதுமைக்காக வேண்டி அடகு வைக்கிறார் சக்கரவர்த்தி. இதை சொல்லி புகழுங்கப்பா, இதை சொல்லி நபிகள் நாயகத்தை பாராட்டுங்க. நீங்க என்ன பண்றீங்க? மீளாதுன்னு சொல்றீங்க. இது ஒரு பாராட்டுற விதம். புகழ்வது இன்னொன்று இருக்கிறது. புகழ்வதுனா என்ன? அவங்களுடைய நற்செயல்களை எல்லாம் எடுத்து மக்களுக்கு சொல்வது, அது ஒரு புகழ். இன்னொரு புகழ் என்ன தெரியுமா? நபிகள் நாயகத்தை புகழ்வதில் இது அதை விட உச்சகட்டம். இன்னொரு புகழ் என்னவென்றால் 100% அவரை நான் பின்பற்றுவேன், அதான் புகழ். புகழ்றதுங்கிறதுங்க 100%. ஒரு காலம் வந்து எம்ஜிஆர், எம்ஜிஆர் பெரிய ஹீரோவாக இருந்தார். அவர் மாதிரி தொப்பி கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் பேர். இப்போ எவனையாவது பார்க்குறீங்களா? அப்படி பார்க்குறீங்களானே ஒத்துனையும் காணான். இப்போ தேர்தல் நேரத்தில் வேஷம் போட்டு 2 பேர் வருவாங்க. அந்த காலத்தில் நாங்கள்லாம் அவர் 20 வருஷம் முந்தி பார்த்தோம்னு சொன்னால் எம்ஜிஆர் ஒரு மாதிரியாக முடி வச்சுருந்தார், இப்படி பாகவதர் முடி அப்படி வச்சுட்டு தெரிஞ்சாங்க. கொஞ்சம் பேர் எவ்வளோ நாளைக்கு தெரிஞ்சாங்க? சும்மா 2-3 வருஷத்துக்கு. இவ்வளோ முடிஞ்சு வச்சுக்காத, இந்த ராஜேந்திர தாடி வச்சார் சினிமாவில், அதை வச்சு தெரிஞ்சாங்க கொஞ்ச நாள். ராஜேந்திர தாடி வச்சாருங்கிறதுக்காக வேண்டிய ராஜேந்திர ரசிகர் மன்றம்னு வச்சுக்கிட்டு எல்லா பேரும் தாடி வச்சு தெரிஞ்சான். இப்போ அவங்கெல்லாம் எங்கே? ஆலயம் காணும், தாடியும் காணும், முடிஞ்சு வச்சுக்காத. இவர் எப்படி புகழ்றோம்? 14 நூற்றாண்டு ஆயிடுச்சு. 14 நூற்றாண்டு கடந்த பிறகும் அவர் மாதிரி பேசுறோம், அவர் மாதிரி உண்ணுகிறோம், அவர் எப்படி பருக சொன்னார் அப்படி பருகுகிறோம், திங்கிறோம். அவர் சொன்ன மாதிரி தான் நாங்கள் திங்குவோம், படுத்து தூங்குவோம், அவர் சொன்ன மாதிரி தான் தூங்குவோம், நடக்குவோம்,
அவர் சொன்ன மாதிரி நடக்குவோம், சிறுநீர் கழிப்போம் அவர் சொன்ன மாதிரி கழிப்போம், கக்கூசுக்கு போவோம் அவர் சொன்ன மாதிரி தான் கக்கூசுக்கு போவோம், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவோம் அவர் சொன்ன மாதிரி தான் போடுவோம். 14 நூற்றாண்டுகள் பல நாடுகள் கடந்து, பல மொழிகளை கடந்து, பல காலங்களை கடந்த பிறகும் கூட அவர் மாதிரியே தாடி, அவர் மாதிரியே நகமற்றங்கிறான், அவர் மாதிரியே தான் எல்லாம் செய்வாங்கிறான், என் கல்யாணத்தை அவர் மாதிரி தான் நடத்துவாங்கிறான், தாய் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், தகப்பன் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். இது புகழ்ப்பா, அவர் மீது அன்பு வைக்கிற நெசம் என்று சொன்னால் இவ்வளவு சுத்தமான ஒரு தலைவர் நமக்கு கிடைச்ச தலைவர் மாதிரி உலகத்தில் எந்த சமுதாயத்தை கிடைச்சது கிடையாது. எந்த தலைவனாக இருந்தாலும் அந்த சமுதாயத்தை எந்த வகையிலாவது தன்னுடைய சுயநலனுக்கு பயன்படுத்தி இருப்பான், காசு சம்பாதிச்சிருப்பான், புகழ் சம்பாதிச்சிருப்பான், ஏமாத்தி இருப்பான், சுயநலனுக்கு பயன்படுத்தி இருப்பான். இவர் ஒரு ஆள் தான் உங்கள்ட்ட ஒண்ணுமே எதிர்பார்க்கல, அடிதான் வாங்கினாரு, உதைதான் வாங்கினாரு, இருந்ததை இழந்தாரு. இப்படிப்பட்ட ஒரு தலைவரை புகழ்ற முறை என்ன? அவர்களை வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும், அவங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் செய்யணும். இந்த முடிவு நீ எடு, நபிகள் நாயகத்தை புகழ்றேன்னு ஒத்துக்கலாம். ஊ என்ன பண்றாங்களாம், புகழ்றாங்களாம், என்னப்பா புகழ்றீங்க, ஒரு பத்தியை கொளுத்தி வச்சு சாம்பிராணியை போட்டுக்கிட்டு எங்களை மாதிரி ஒரு ஆளை காசுக்கு கூட்டி கூலிக்கு பேசி ஊழும் ஓதுறதுல மவுழுது, இந்த நிலத்தில் அவனுக்கு ஓத தெரியாது, யாரை கூட்டிட்டு போறான், எங்களை கூப்பிடறான், மவுழுக்கு ஓதுன எங்கள் வீட்டில் வாங்க, நாங்கள் சும்மா போவோம், எவ்வளவு தருவீங்க, விசிட்டிங் கார்டு அடிச்சு வச்சுக்கிறாங்க, இப்போ ஃபேன்சி பேப்பர் வணங்குதா, ஒரு மவுழுது, ரெண்டு ஆள் வர்றது, மூணு ஆள் வர்றது, நாலு ஆள் வர்றதுக்கெல்லாம் ரேட்டு இருக்கிறது. அப்போ மவுழுது ஓதுவதற்காக வேண்டி ரேட்டு போட்டுக்கொண்டு நாங்கள் மவுழுது ஓத வருவோம், எங்களை கூப்பிடுங்க, ஃபோன் நம்பர்லாம் போட்டு செல்போன் நம்பர் மூழுது ஓத வேண்டுமா, இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் என்கிற அளவுக்கு இருக்குத. இவன்லாம் போய் காசு 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு நீங்கள் கூட்டிகிட்டு போறீங்க கூலிப்படையை, இது கூலிப்படை, இது இந்த கூலிப்படையை கூட்டிக்கிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அவருக்கும் புரியாமல் உங்களுக்கும் புரியாத பாஷையில் யானபி சலாம் அழைக்கும், யாரசூல் சலாம் அழைக்கும்னா இது என்ன லாம் அழைக்குங்கிற, இது என்ன, இது எப்படி, இது வணக்கமா, இது புகழா, இதனால ரசூல்லாவுக்கு ஏதாவது மதிப்பு ஏறுமா, இதை பற்றி 4 பேர் ரசூல்லா உயர்வாக நினைக்குவாங்களே, இதை கேட்டுப்பட்டு நான் கேட்குறேன். இந்த மூழுது ஓதுற கூட்டிகிட்டு போகிறீங்கல்ல அந்த ஆட்கள்லாம் கூப்பிடுங்க, யார் வீட்டிலலாம் மூழுது ஓதுனீங்களோ அவங்கள கூப்பிடுங்க, என்ன சொல்லி புகழ்ந்தீங்கன்னு கேளுங்க. புகழ்றேன்னு ஒருத்தன் சொன்னால் அவன் என்னென்னு விளங்கியிருக்கணும்ல, சரி புகழ்ந்தீங்களப்பா ரசூல்லா தானே புகழ்ந்த, என்ன சொல்லி புகழ்ந்த சொல்லு, திருதுன்னு முடிப்பியா இல்லையா, என்ன முகழ, இப்போ என்ன ஏமாத்துறது தானே இது, நீ புகழலை, புகழலை, உன்னை ஏமாத்துறாங்க, உன்னையே எங்களை மாதிரி ஆட்கள் ஏமாத்திட்டு இருக்கிறான், ஏமாந்துறாரு. அதே திருப்பி கேளுங்க, என்ன சொல்லி புகழ்ந்தீங்கன்ட்டு முக்கால்வாசி பேர் அர்த்தம் தெரியாது, அதே அது வந்து அது வந்துன்றாங்க, அவ்வளோதான். அப்போ இந்த மௌலுது என்ற பெயரில் நடக்கிற இந்த பாட்டு, இது ஒரு இபாதத்தா, இது ஒரு வணக்கமா, இதில் எந்த வகையிலாம் தப்பு வருதுன்னு பாருங்க. மௌலுதுடைய அர்த்தத்தை ரெண்டாவது வச்சுக்கிறேன். இந்த மௌலுது என்பது எப்படி எல்லாம் தப்பாகுதுன்னு கேட்டால், ஒரு விஷயம் மார்க்கத்தின் பெயரால் செய்வதாக இருந்தால், வணக்கம் என்ற பெயரால் செய்வதாக இருந்தால், அதை செய்தால் மறுமையில் நன்மை கிடைக்கும் என்று செய்வதாக இருந்தால், அதை அல்லாஹ் சொல்லியிருக்கணும், இல்லாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கணும். இந்த நீங்கள் ஓதுகிற இந்த மௌலுதை ஓதுமாறு குரானில் இருக்குதா, குரானில் நீங்கள்லாம் யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுங்கன்னு இருக்குதா, இல்லை. அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா ஒரு வசனத்தை எழுதி தந்து நீங்கள் ரபியுல்லாஹ் வந்தவுடனே அந்த மாதத்து 12 நாளைக்கும் இதை படிங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க என்று ஏதாவது இருக்குதா, இல்லை. நீங்கள் ஓதுகிற இந்த மௌலுது, யா நபி ஸலாம் அலைக்கும்னு ஓதுறீங்களே, சுபஹான மௌலுதுன்னு ஓதுறீங்களே, ரபியுல்லாஹ் மாதம் 12 நாட்களும் ஓதுகிறீங்களே, இந்த மௌலுத் எப்போது உருவாக்கப்பட்டு தெரியுமா, 400 வருஷத்துக்கு முன்னாடி. எங்கேருந்து உருவாக்கப்பட்டு தெரியுமா, நம்ம தமிழ்நாட்டில் இருந்து. இந்த மூலது யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதின யாருன்னு கேட்டால், நபிகள் நாயகத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, சஹாபாக்களுக்கு இதில் சம்பந்தம் இல்லை, தாபியின்களுக்கு இதில் சம்பந்தம் இல்லை, நாலு இமாமுங்கிறாங்களே அவங்களுக்கு இதில் சம்பந்தம் இல்லை, 2வது நூற்றாண்டில் வாழ்ந்த நன்மக்களுக்கு இதில் சம்பந்தம் இல்லை, 3வது நூற்றாண்டில் வாழ்ந்த நன்மக்களுக்கு இதில் சம்பந்தம் இல்லை, 5வது நூற்றாண்டில் வாழ்ந்த மக்களுக்கு இதில் சம்பந்தம் இல்லை. நபிகள் நாயகத்தில் இருந்து 1100 வருஷமாக வாழ்ந்த மக்கள் இந்த மௌலுதை அறிந்திருக்கவில்லை,
இந்த 400 வருஷமா நீங்க ஓதுறீங்களே இந்த மௌலூது, இத 1100 வருஷமாக இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள், அவர்களுக்கு யாருக்கும் இது தெரியாது. 400 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதை உண்டாக்குனாங்க. அதுவும் இந்த மௌலூதை உலகத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் முஸ்லீம் இருக்கிறானா? அமெரிக்காவில் முஸ்லீம் இருக்கிறான். அவங்ககிட்ட போய் சுபஹான மௌலூது உங்களுக்கு தெரியுமான்னு கேளுங்க. சுபஹான மௌலூதா அப்படின்னு கேட்பாடா இல்லையா? ரஷ்யாவில் முஸ்லீம் இருக்கிறான், பிரான்சில் முஸ்லீம் இருக்கிறான், அவன்கிட்ட கேளுங்க சுபஹான மௌலூதுன்னு என்னன்னு தெரியுமான்னு கேளுங்க. அப்படின்னா என்னம்மா, குரான் தெரியுமான்னு கேளுங்க, தெரியுமா? புகாரி தெரியுமான்னு கேளுங்க, தெரியும்னு சொல்லுவான். முஸ்லீம் தெரியுமான்னு கேளுங்க, தெரியும்னு சொல்லுவான். சுபஹான மௌலூது தெரியுமான்னு கேளுங்க, என்னன்னு கேட்பான். அப்போ இந்த தமிழ்நாட்டை தவிர உலகத்தில் எவனுக்கும் தெரியாது இது. ஏன்னா இஸ்லாம் என்ன தமிழ்நாட்டுக்கு வந்த மார்க்கமா? இஸ்லாத்தில் உள்ளதா இருந்தா உலகம் பூரா இருக்கணுமா இல்லையா? அப்ப நீ ஓதுற இந்த மௌலூது அது என்ன தமிழ்நாட்டுக்கு மட்டும்? அஞ்சு வேளை தொழுகை நம்ம இருக்குது திருவள்ளிக்கேணிலே, அந்த அஞ்சு வேளை தொழுகை தான். திருச்சிராப்பள்ளியிலே அஞ்சு வேளை தொழுகை தான். அமெரிக்காவிலேயும் அஞ்சு வேளை தொழுகை தான். ரஷ்யாவிலேயும் அஞ்சு வேளை தொழுகை தான். சவுதி அரேபியாவிலும் அஞ்சு வேளை தொழுகை தான். உலகத்தில் எந்த நாட்டிலையும் அஞ்சு வேளை தானே தொழுகை. அது சுபுகு தான், அது லொஹர் தான், அது அசர் தான், அது மகரிபு தான், அது இஷா தான். உலகம் பூரா இஸ்லாம்னா உலகம் பூரா ஒரே மாதிரி இருக்கும். டூப்ளிகேட்னா ஊருக்கு ஊர் வித்தியாசமாக இருக்கும். நம்மளா கையில மடியில் கண்டுபிடிச்சோம்னா நம்ம ஒன்று கண்டுபிடிப்போம், மண்ணடியில் ஒன்று கண்டுபிடிப்போம், ஆளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். எது ஒரிஜினலோ குரான் உலகம் பூரா ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த மாற்றமும் இருக்காது. புகாரி உலகம் பூரா ஒரே மாதிரியா இருக்கும். அப்ப இந்த மௌலூது என்பது இவன் வந்து உண்டாக்கிக்கிட்டான். பாஷை தெரியாத மக்கள் நம்ம. நம்ம எப்படி இருக்கிறோம்? நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில வந்து அரபு மொழி இருக்குல்ல, அரபு மொழியில் பேப்பர் கிடந்தா, பேப்பரு கதை புஸ்தகம்லாம் இருக்க ஒரு பேப்பர் கிடைக்கணும் வைங்களேன், எங்கள் தாய்மார்கள் எங்கள் குடும்பத்தில் சொல்லி தருவாங்க, குர்ஆன் எடுத்துமாங்க. அரபு மொழி சொல்ல தெரியாது. அது அரபில் எது இருந்தாலும் குர்ஆன் நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அரபில் ஒரு சினிமா பாட்டு இருக்குன்னு வைங்களேன், அந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு என்ன செய்வோம்? சினிமா பாட்டு எழுதிருப்பான். அதில் செக்ஸான விஷயங்கள்லாம் இருக்கு, அசிங்கமானலாம் எழுதியிருப்பான். தமிழில் எழுதுமா அரபில் எழுதுவான்ல, அதை எடுத்துக்கிட்டு குர்ஆன் எடுத்து குர்ஆன் எடுத்து புத்தம் போடுவோம். இந்த மாதிரியான அளவில் நம்ம இருந்த காலத்தில் இங்கேருந்து ஹஜ்ஜுக்கு போனாங்களாம் நம்ம ஆளுக்க, ரெண்டு அரபி சண்டை போட்டுக்கிட்டாங்க. அரபிலான சண்டை போடுவான் இவன், ஆமீன் துவா வரச்சுக்கிட்டு ரெண்டு அரபி சண்டை போட்ட உடனே ஏதோ துவா வராங்க இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஆமீன் ஆமீன்கிறான் இவன். இந்த மாதிரி மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறதுக்கு உண்டாக்குனதான் மௌலூது. நீ மௌலூது மார்க்கத்தில் உள்ள வணக்கம்ங்கிறீல இந்த உலமாக்களுக்கு. ஒரு திருக்குறான் தமிழாக்கம் பி ஜெயினுல் ஆபிதீன் வெளிவந்து விட்டது, 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குறான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3 முதல் மாடி மூர்தரு மன்னடி சென்னை 1. போன் 656-90-810. சண்டை போடுவான் இவன் ஆமீன் துவா வரச்சுக்கிட்டு ரெண்டு அரபி சண்டை போட்ட உடனே ஏதோ துவா வராங்க இவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு ஆமீன் ஆமீன் இவன். இந்த மாதிரி மக்களை ஏமாத்தி சம்பாதிக்கிறதுக்கு உண்டாக்குனதான் மௌலூது. நீ மௌலூது மார்க்கத்தில் உள்ள வணக்கம்ங்கிறீல இந்த உலமாக்களுக்கு ஒரு சவால். பெரிய பெரிய விஷயம்லாம் வேணாம், விவாதம்லாம் வேணாம். ஒரு வருஷத்துக்கு முடிவு பண்ணிக்க. மௌலூது இபாதத் தானே, இபாதத்து கூடி வாங்க கூடாது தானே? வீட்டுக்கு போய் சும்மா ஓதிட்டு வாங்க, அஜரத்தை கூட்டிட்டு போங்க, அஜரத்து மௌலூது ஓத வாங்க. வேணும்னு செய்யணும்னு நினைக்கிறேன். வேணும்னு 10 பேர் அஜரத்தை கூட்டு போங்க மௌலூதுக்குண்டு, நல்லா ஓத சொல்லிவிட்டு நல்லா ஓதுனீங்க அல்லாஹ் பரக்கத்தான கூலி தருவான், போயிட்டு வாங்க. அடுத்த ஜும்மாவில் என்ன பண்ணுவாரு? மௌலூது ஹராம் பண்ணுவார். வேலை எந்த வேலையாது அவருக்கு ஏதாவது கிடைக்கிறதுனால ஓத சொல்றாருங்க. காசுக்கு தானே ஓதுறி தொழிலா இல்லையா? நான் கேட்குறேன், இந்த மௌலூதுங்கிறது ஒரு வியாபாரமா நடக்குதா இபாதத்தா நடக்குதா? வியாபாரம்னா என்னங்க? கொடுக்குற பார்பர் ஷாப் இருக்குது, சலூனுக்கு போறீங்க, 2 ரூபாய்க்கு ஒரு கட்டிங் இருக்கும், 10 ரூபாய்க்கு ஒரு கட்டிங் இருக்கும், 50 ரூபாய்க்கு அது ஒரு கட்டிங் இருக்கு, 100 ரூபா கொடுத்து அதுக்கு ஒரு முறையா அந்த சலூன்ல என்ன செய்வாங்க உங்களுக்கு முடி வெட்டி விடுவாங்களா இல்லையா? கட்டிங்ல பல பல தரம் இருக்கிறது. மௌலூதுல அந்த தரம் இருக்கா இல்லையா? 2 ரூபாய்க்கு ஒரு மௌலூது,
25 ரூபாய்க்கு மூழுது, 200 ரூபாய் கொடுத்து அதுக்கு ஒரு மூழுது, பணக்காரன் வீட்டுக்கு ஒரு மூழுது, ஏழை வீட்டுக்கு ஒரு மூழுது, முத்தவள்ளி வீட்டுக்கு ஒரு மூழுது, சாதாரண மெம்பர் வீட்டுக்கு ஒரு மூழுது. இது என்ன? இது எங்களை மாதிரி 5 ரூபா கொடுத்தா யானை பிசலாமலைக்கு யாரை சுத்தலாமலைக்குங்கிறீங்க? 25 ரூபா கொடுத்தா சுப வரைக்கும் நீட்டுறீங்க. இது என்ன? இது இதனால வேணாங்கிறோம். ரசூலுல்லாவை புகழக்கூடாது என்பதற்காக அல்ல. நீங்கள் ரசூலுல்லாவை புகழ்றீங்க என்று ஆத்திரப்பட்டு அல்ல. நபிகள் நாயகத்தை வயிற்று புழப்புக்கு பயன்படுத்தாதீங்க. உங்களுடைய பாக்கெட்டு நிரப்புறதுக்கு அவங்களுடைய பெயரை யூஸ் பண்ணாதீங்க. அப்ப இந்த மௌலதுங்கிறது ஒரு வியாபாரம். மூலி தெரியாத அந்த காலத்துல நம்மளை ஏமாத்தி என்ன பண்ணிவிட்டாங்க? இதை ஓதுங்கன்ட்டாங்க. இது ஒரு நல்லா விளங்குது. அடுத்து என்ன? இந்த மூலது ஒரு புராடு தான் என்பதற்கு இன்னும் சில சான்றுகளை நம்ம சொல்ல முடியும். மூலது ஓதுற நேரத்தில் அதில் பயன்படுத்துகிற வாசகத்தை பாருங்கள். ஒரு முக்கியமான ஒரு தலைவருங்க, அவரை வந்து நீங்கள் கூப்பிட போகிறீங்க. தலைவர் என்று சொல்லலாம், அண்ணன் சொல்லலாம், அல்ல பெரியவர் என்று சொல்லலாம். இப்படி கூப்பிட்டா நியாயம். உங்களை விட வயசில் மூத்தவரை போய் என்ன செய்றீங்க? சோமா இருக்கிறியாப்பா, இப்ராஹிம் சோமா இருக்கிறார். இப்ராஹிம் ஒரு பெரியவர் இருக்கார். அவரை போய் பேரை சொல்லி கூப்பிடுவோமா? கூப்பிட மாட்டோம். இப்போ மேடையில் கருணாநிதினு சொல்லிடுவோம். கருணாநிதி நேரம் போய் நான் பேச போகிறேன். என்ன கருணாநிதி சோமா இருக்கிறான்னு கேட்பனா? மேடையில் படர்க்கையாக சொல்லிடலாம். படர்க்கையாக ஒரு ஆள் பேரை சொல்லலாம். நேரடியாக பார்க்கும் பொழுது நம்மளை விட பெரிய ஆளாக இருந்தா என்ன செய்வோம்? நல்லா இருக்கிறீங்களா கலைஞரை, நல்லா இருக்கிறீங்களா தலைவரை, நல்லா இருக்கிறீங்களா, இப்படி ஏதோ ஒரு அடைமொழியை போட்டு சொல்லுவோம். நம்ம தகப்பனார போய் மகம் போய் கூப்பிட போறான், எப்படி கூப்பிடுமா? பேரை சொல்லி என்ன முஸ்தபா சோமா இருக்கியா இப்படி கேட்பானா? பேரை சொல்லி கூப்பிடுதல் என்பது கேவலப்படுத்துவது தான். மூழுதல் என்ன பண்றாங்கன்னா, யா ஹபீபி யா முஹம்மதுன்னு கூப்பிடுறாங்க. முகமதே உன் தம்பியா என்ன முகமதே? ஏய் யா முஹம்மதுன்னு கூப்பிடுறியப்பா, நீ எப்படி யா அப்பா அப்பனை கூப்பிடுவியா? வாத்தியாரை கூப்பிடுவியா? உன் தலைவனை கூப்பிடுவியா? பிரதமரை போய் கூப்பிடுவியா? நபியை மட்டும் கூப்பிடுவியா? நபியேன்னு கூப்பிட்டு பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய தூதரேன்னு சொல்லி பரவாயில்லை. அப்படிதான் கூப்பிட்டாங்க சஹாபாக்கள்லாம். தலை தரிச்ச மாதிரி பேர் சொல்லி எப்படி கூப்பிடுவே? மௌலுதுல புகழ்றாங்களாம், யாஹ யா நபி சலாம் அலைக்கும்ல, யா ஹபீபி யா முஹம்மத், ஓ முஹம்மதே, என்ன ஓ முஹம்மதே? அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்? லா தஜ்அலு துஆ ரசூலி பைனக்கும் க துஆய் பாலிக்கும். அல்லாஹ் உங்கள்ல ஒருத்தரை மற்றவரை கூப்பிடுற மாதிரி ரசூலை கூப்பிடாதீங்க. குர்ஆன்ல அல்லாஹ் எச்சரிக்கிறான். இந்த ஆளுக்கு என்ன பண்றாங்க? மௌலுது ஓதுறாங்களாம், யா முஹம்மது பேரை சொல்லி கூப்பிடுறாங்களாம். இதுல விளங்குதா புகழ்? அந்த ஓதவர் அஜர்த்திருக்கிறாரே, அவர் பேரை சொல்லி கூப்பிடுங்க. வீட்டுக்குள்ள மூலது வரும்போது அவர் பெரிய சித்தனுக்கு மூலானா மௌலவி அல் ஹாஜ் ஹாபிஸ்ன்னு பேர் போட்டுக்கிறார்ல, அதையெல்லாம் விட்டுப்பிட்டு அவர் பேர் அப்துல் காரன் வச்சுக்கிறீங்களேன், அல்ல ஷேக் அப்துல்லா அவர் பேர்னு வச்சுக்கிறீங்க. ஷேக் அப்துல்லா அஜர்த்தை கூப்பிட்டு வந்து என்ன ஷேக் அப்துல்லா எப்படி இருக்கும் உனக்கு? ஒரு ஷேக் அப்துல்லாண்டா உனக்கு அப்படி இருக்குது? அல்லாஹ்வுடைய ரசூலை வந்து யா முஹம்மது பியா? அப்போ ஃபர்ஸ்ட் மௌலுது தப்புங்கிறதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டால், நபிகள் நாயகத்தை நீங்க என்ன செய்றீங்க? இழிவுபடுத்துறீங்க. விளங்குதா? மூலதுல உள்ள இன்னொரு இழிவை சொல்றேனே, இன்னொரு இழிவு. ஒரு ஆளை நீங்க பாக்குறீங்க, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்த்தா சலாம் சொல்லணும். நான் உங்களை பார்க்குறேன் அஸ்ஸலாம் அலைக்கும் கணும். நீங்க என்னை பார்க்குறீங்க அஸ்ஸலாம் அலைக்கும் கணும். ஒரு மரமோ செடியோ மறைத்து விட்டு மறுபடி சந்திச்சா கூட மறுபடி சலாம் சொல்லணும். ஹதீஸ் இருக்கிறது. இப்போ பார்த்துப்பிட்டோம், உள்ள நுழைஞ்சிட்டோம், மறுபடி வெளியே வர்றோம். 5 நிமிஷத்துக்கு முந்தினா சொன்னோம் சொல்லக்கூடாது, மறைஞ்சிட்டு வந்தா மறுசலாம் சொல்லணும் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. இது சுன்னத்து. ஓகே, ஒரு ஆள் வர்றாரு, ஒரு ஆள் வர்றாருங்க. அவர் வந்து இந்த ஊர்லயே முத்தவள்ளி, அவர் தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஹெட்மாஸ்டராகவும் இருக்காரு. திருவல்லிக்கேணியில ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, அதுக்கு ஹெட்மாஸ்டர் அவர் தான். அதுக்கு முத்தவள்ளி பள்ளிவாசம் இருக்குது, அதுக்கு முத்தவள்ளி அவராக தான் இருக்கிறாரு. ஒரு 2-3 கடை வச்சுக்கிறாரு, அதிபராகவும் இருக்கிறாரு, அந்த வார்டு கவுன்சிலராகவும் இருக்கிறாரு. இப்படி ஏராளமான பதவி அவருக்கு இருக்குன்னு வைங்களேன். அவரை பார்த்துப்பட்டு அவர் பேர் சையது இப்ராஹிம்னு வச்சுக்கிறங்க. சையது இப்ராஹிம் அஸ்ஸலாமு அலைக்கும், பள்ளிவாச முத்தவள்ளி அஸ்ஸலாமு அலைக்கும், பள்ளிக்கூடத்து பிரின்சிபா முதல்வரே அஸ்ஸலாமு அலைக்கும், 10 கடை ஓனரே அஸ்ஸலாமு அலைக்கும், இப்ராஹிம் மோகனே அஸ்ஸலாமு அலைக்கும், அப்துல் காருக்கு தகப்பனே அஸ்ஸலாமு அலைக்கும், நூர்ஜஹானுக்கு புருஷனே அஸ்ஸலாமு அலைக்கும்னா கோபம் வராதா? ஒரு ஆளுக்கு சலாஞ்சு விடுறதா இருந்தால் ஒரு தடவை சொல்லிட்டு போ, அதான் சலாஞ்சு விடுறது. இவங்க என்ன பண்ணா தெரியுமா?
அஸ்ஸலாமு அலைக்க ஜெயிரல் அம்பியாயி, அஸ்ஸலாமு அலைக்க அத்துக்கலத்துக்கியாயி, அஸ்ஸலாமு அலைக்க அசுபல எல்லாம் ஒரு ஆள் தான். ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்களா அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும்னு அர்த்தம். ஒரு ஆளை பார்த்து ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. ஒரு ஆளுக்கு சலாம் சொல்லும் போது அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் கிறுக்கங்க மாட்டான். நீ கேலி பண்ற இப்படி ஒரு ஆளுக்கு முன்னாடி நீ சொல்லிப்பாரு. ஷேக் அப்துல்லா ஜமாலி வரும் என்ன செய்யணும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. அது என்னப்பா அஸ்ஸலாமு அலைக்கு அத்துக்கலத்துக்கு ஐயா, அஸ்ஸலாமு அலைக்கு அசுபுல் அசுபியா ஐயா, அஸ்ஸலாமு அலைக்கு அஜு என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு 40 சலாம் வருது. இது கிண்டலா இல்லையா? இதுதான் ரசூலுல்லாஹ் புகழ்றதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டக்கூடிய முறை இதுதானா? அப்ப நபிகள் நாயகத்தை பாராட்டுவதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. பாராட்டுற என்ற பெயர்ல நீங்க கேவலப்படுத்துறீங்க, அவங்களை இழிவுபடுத்துறீங்க, இஸ்லாத்துக்கு விரோதமான காரியங்களை எல்லாம் அவங்க பேரால செய்யறீங்க. இது பரவாயில்லை, இதாவது புகழ்ங்கிற பெயர்ல செய்யக்கூடிய ஒரு இகழ். ஒரு கட்டத்தில் என்ன பண்றான், உச்சகட்டத்துக்கு போய் நபிகள் நாயகத்தை அல்லாஹ் வாக்கிறது என்ன அல்லாஹ் அந்த கஃபாருல் கதாயா மௌலுதுல வருது. பாவத்தையெல்லாம் நீங்க தான் மன்னிக்கணும், பாவத்தை மன்னிப்பவர் நீங்கள் தான் மூலதில் வருது. நபிகள் நாயகத்தை அப்படி சொல்ல முடியுமா? பாவங்களை அவங்க மன்னிப்பாங்களா? அல்லாஹ் என்ன சொல்றான், லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தக்கத்தம மின் தம்பிக்க மா தாஅர், உங்களுடைய முன்பாவத்தையும் பின்பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான்னு சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமியா, எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறவன் அல்லாஹ்னு சொல்றான். வமன் யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவத்தை எவனுக்கு மன்னிக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். இப்ப பாவத்தை மன்னித்தல் என்பது அல்லாஹ்வுடைய தனி சிபத், தனித்தன்மை. நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் சரி அவன் மன்னிச்சாலே தவிர நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. யாரையும் மன்னிக்காம நபிமா நபிமார்களை கூட மன்னிக்காமல் விட்டால் கேள்வி கேட்க முடியுமா? இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நீங்க தான் பாவத்தை மன்னிக்கிறவரு, நபிகள் நாயகத்தை பார்த்து படிக்கிறாங்க. ஏன்பா அப்படி படிக்கிறீங்கன்னு கேட்டா தத்துவம் பேசுறாங்க. பாவத்தை மன்னிக்கிறதுனா என்ன? அது ரெண்டு வகை இருக்கிறது. ஒன்னு அல்லாஹ்வுக்கு செய்யற பாவம், இன்னொன்னு மனுஷனுக்கு செய்யற பாவம். மனுஷனுக்கு செய்யற பாவத்தை மனுஷன் மன்னிப்பது இல்லையா? என்ன பண்றாங்களா? இப்ப என்ன ஒருத்தன் எனக்கு ஒரு தப்பு பண்ணிட்டான், அடிச்சு விட்டான், மன்னிச்சுக்கேன்னு கேட்கறான், மன்னிச்க மாட்டோமா? அந்த மாதிரி நாங்க கேட்கணும் ரசூலுல்லாஹ்ட்ட. ரசூலுல்லாஹ் எத்தனை பேர் கல்லால் அடிச்சாங்க, ரசூலுல்லாஹ் எத்தனை பேர் ஊரு விட்டு விரட்டினாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன புண்படுத்துற மாதிரி திட்டினாங்க, அதுதாங்க இது அப்படிங்கிறாங்க. அதை மன்னிச்சாங்கல்ல, அதான் இது. சரி, அவங்க கல்ல விட்டு எரிஞ்சாங்க, மன்னிச்சாங்க, சரி நீனுமா எரிஞ்ச, நீ எப்ப அந்த வார்த்தையை சொல்லணும், நீனு ரசூலுல்லாஹ் கல்ல விட்டு எரிஞ்சிருந்தா, மேடை போட்டு அபிஷேகம் மாதிரி திட்டி இருந்தா, அவங்களை இழிவுபடுத்தி இருந்தா அப்படி சொல்லு. அது அந்த காலத்துல வாழ்ந்தவர்களுக்கு சொல்ல முடியும், உனக்கு சொல்ல முடியுமா? அது நானும் மன்னிப்பேன், ரசூலுல்லாஹ் மன்னிப்பாங்க, நீனும் மன்னிக்கலாம், எல்லாரும் மன்னிக்கலாம். ஒரு மனுஷன் செய்யற தவறை இன்னொரு மனுஷன் மன்னித்தல் என்பது உண்டு. அல்லாஹ்வுக்கு செய்யற தவறை அல்லாஹ் தான் மன்னிக்கணும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்கள் தான் பாவத்தை மன்னிப்போர் என்பது நாங்கள் அதை சொல்றோம். எத்தனை பேர் ரசூலுல்லாஹ் மன்னிச்சிருக்காங்க இல்லையா, அதைத்தான் சொல்றோம். அதைத்தான் சொல்றீங்களா? நீங்க செஞ்சதை மன்னிக்கிற மாதிரி சொல்லலையா? அதையும் சொல்றாங்க. பிந்தி வருது, என்ன வருது? கஃபிரு அன்னி துனூபி, எனவே என் பாவத்தை மன்னித்து விடுங்கள்னு சொல்றான். அந்த கஃபாருல் கதாயாவுக்கு வியாக்கியானம் கொடுக்குறாங்க. என்ன வியாக்கியானம்? ரசூலுல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறவர் நாங்கள் சொல்றோமே, எதை சொல்றோம் தெரியுமா? எத்தனையோ கெட்டவர்களை மன்னித்தார்களே, அடித்தவர் ஹிந்தாவை மன்னித்தார்களே, வஹ்ஷியை மன்னித்தார்களே, அபு சுஃபியானை மன்னித்தார்களே, ஹாலித் இப்னு வலீதை மன்னித்தார்களே, அதைத்தான் சொல்றோம். சரி, அதை சொல்லிட்டு போப்பா, சரி அந்த அர்த்தம் வச்சுக்கிருவோம். கடைசி அந்த யானபியை முடிக்கும் போது கஃபிரு அன்னி துனூபின்னு கேட்கறிய, ஏன் பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு கேட்கறிய, நீ என்ன பண்ணு அவங்களுக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நீ ஏதாவது இடைஞ்சல் பண்ணியா? நீ கள்ளத்துக்கு போட்டியா? முள்ளத்துக்கு எரிஞ்சியா? சைதாவில் இருக்கும்போது சாணத்தை கொண்டே குடலை கொண்டே வச்சியா? அப்ப இவர்கள் இவங்க தான் பாவம் மன்னிப்பு கேட்கறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. அல்லாஹ்வுடைய இடத்துல நிப்பாட்டு. இப்படி ஷிர்கான வார்த்தைகள் ரிசுக்கு தரம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய ரிசுக்குக்கே ஒன்றும் செய்ய முடியல. ஒரு நாள் பட்டினியா கிடக்குறாங்க, ஒன்றும் இல்லை, நோன்பு வைக்கிறாங்க, ஒரு பேரிச்சம்பழம் கூட கிடைக்கல. இவ்வளவு எளிமையா வாழ்ந்துருக்கிறாங்களே, கிடைக்காம வயிற்று தூக்கி காட்டுறாங்க. சஹாபாக்கள் வந்து பட்டினியாக இருக்கும் போது இங்கே பாருங்கிறாங்க, அதுக்கு மேலே பள்ளம் உளுந்து போய் கிடக்குது, நான் உங்களுக்கு மேலே இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. தெருவில் வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் உமரும் தெருவில் போயிட்டு இருக்கிறாங்க. நண்பகல் நேரம், எதுக்கு வெளியே வந்திருக்கிறீங்க, ஏன் வெளியே சுற்றுறீங்க?
வீட்டில் சாப்பாடு இல்லை தான் அபுபக்கர் சொல்கிறாங்க, உமரும் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு வெளியே வந்தீங்களோ அதுக்கு தான் நானும் வந்திருக்கிறேன், ஏதாவது கிடைக்குமா இதுக்கு தான் நானும் தேடி வந்திருக்கிறேன். இப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், பசத்து கப்ப பாக்கத்தி உன் நதமி, மூலத்தில் ஓதுறாங்க, எங்களுடைய வறுமை கையை நாங்கள் ஏந்தி விட்டோம். எங்களுடைய வறுமை கையை ஏந்துறாங்களாம், எங்களுடைய கவலைப்பட்டு நாங்கள் கையேந்தி விட்டோம், எங்களுக்கு ரிசுக்க தாங்க, எங்களை பணக்காரனாக்குங்க, எங்களை செல்வத்தை அள்ளி போடுங்க இப்படின்னு கேட்கலாம். இது இஸ்லாமா? இதை ஒழிக்கத்தானப்பா ரசூலுல்லாஹ் வந்தாங்க. மனிதனை வணங்குறது, மனிதன்கிட்ட பிரார்த்திக்கிறது, மனிதன்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுறது, மனிதனுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறது, இதுகளை எல்லாம் மௌலூது என்ற பெயரில் அரங்கேற்றி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும், ஒரு அரபுல உள்ள ஒரு பாட்டு, மனுஷன் எழுதின பாட்டு, தப்பான அர்த்தங்களும் அடங்கிய ஒரு பாட்டு, ஏற்க முடியாத கருத்துக்களை கொண்ட ஒரு பாட்டு, இந்த பாட்டை அர்த்தம் தெரியாமல் ஓதினாலும் நன்மை கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க. யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைக்கு பெரிய சவாபு இது கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க. இது குரானுக்கு மட்டும் உள்ள சிபத்தா? எந்த மனுஷனுடைய வார்த்தையும் ரிப்பீட் பண்ணா நன்மை கிடைக்குமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தருக்கு ஒரு துவா கற்றுக் கொடுக்குறாங்க, தூங்கும் போது ஒரு துவா கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ அதில் ஒரு வார்த்தை வரும், ஆமந்து பி கிதாபி கல்லதி அன்சல்த வ நபி கல்லதி அர்சல்த. அந்த துவாவில் இந்த ஒரு சென்டென்ஸ் வரும். இதுக்கு என்ன அர்த்தம்? தூங்கும் போது சொல்லிட்டு படுக்கணுமா? என்ன சொல்லிட்டு படுக்கணும்? நீ அருளிய வேதத்தை நான் நம்பினேன், நீ அனுப்பிய நபியை நம்பினேன் அப்படின்னு அர்த்தம். ஆமந்து பி கிதாபி கல்லதி அன்சல்த, நீ அருளிய வேதத்தை நான் நம்பினேன், உன் நபியை கல்லதி அரசல்த, நீ அனுப்புன நபியை நம்புன இப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. தூங்கும் போது ஓதுற துவாவை கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு சஹாபி மனப்பாடம் பண்ணிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ஒப்புவிக்கிறார், நான் கரெக்டாக பண்ணியிருக்கேனான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து திருப்பி ஒப்புவிக்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இந்த துவாவில் ஒரே ஒரு வார்த்தையை மாற்றி விட்டார். என்ன வார்த்தையை மாத்துறாரே? ஆமந்து பி கிதாபி கல்லதி அன்சல்த, கரெக்டா சொல்லிட்டாரு, பி கிதாபி கல்லதி அன்சல்த வ ரசூலி கல்லதி அர்சல்தன்டார். நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்த வார்த்தை வ நபி கல்லதி அர்சல்த, இவர் ரிப்பீட் பண்ணி சொன்ன வார்த்தை வ ரசூலி கல்லதி அர்சல்த, நபிக்க ரசூலிக்கன்னு மாத்துறாரு. உன்னுடைய நபின்னு ரசூலா சொல்லி கொடுக்குறாங்க, இவர் என்ன பண்றாரு? உன்னுடைய ரசூல் என்று மாத்துறாரு. நபின்டா என்ன, ரசூல்னா ரெண்டு ஒன்று தானே? நபின்னாலும் அவங்க தான், ரசூல்னாலும் அவங்க தான். நீ அனுப்புன நபியை நம்புனேனாலும் அதான் அர்த்தம், நீ அனுப்புன ரசூலை நம்புனேன்றாலும் அது அர்த்தமெல்லாம் மாறாது. இந்த வார்த்தையை ரசூல்லா சொல்லி கொடுக்குறாங்க, நபி கல்லதி அரசல் தண்டு, அவர் திருப்பி சொல்கிறாரு ரசூலி கல்லதி அரசல் தண்டு, எல்லாம் ஒன்று தானே விட்டுருக்கலாம். ரசூல் சொல்லா சொல்லணும், அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? லா கிடையாது. வா நபி கல்லது நான் சொன்னது சொல்லுவேன், என்ன அதிக பிரசங்கித்தனம், நான் நபி கல்லதி நான் சொல்லி தர்றேன், நீ ரசூலி கல்லதின்னு மாத்திருவியா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொல்லி தந்தார்களே, ஆனால் அது வஹி, அது அப்படியே சொன்னா தான் நன்மை கிடைக்கும். அதுல ஒரு சொல்லு உங்க சொல்ல சேர்த்தீங்கன்னா நன்மை கிடைக்காது. மனப்பாடம் பண்ணி ஒரு துவாவை மனப்பாடம் பண்ணி தர்றாங்க, அதை மனப்பாடம் பண்ணி அப்படியே தான் ஓதணும். நபிக்கேங்கிறதுக்கு பதிலாக ரசூலிக்கன்னு போட்டீங்க, அர்த்தம் ஒன்றா இருந்தாலும் கருத்து ஒன்றா இருந்தாலும் அதுக்கு நன்மை கிடைக்காது. அப்படி இருக்கும் பொழுது இந்த யானபிங்கிற ரசூல்லா வாயில் வந்த வார்த்தையா, சலாம் அலைக்கும் ரசூல்லா வாயில் வந்த வார்த்தையா, யா ஹபீப் சலாம் அலைக்கும் ரசூல்லா வாயில் வந்த வார்த்தையா, ஒரு மனுஷன் கற்பனை பண்ண வார்த்தை, முழுக்க முழுக்க மனுஷன் வார்த்தை. மனுஷன் வார்த்தையை திருப்பி திருப்பி போதனா நன்மை கிடைக்கும்னு நினைக்கிறீங்களே, அல்லாஹ்வுடைய கலாமுடைய இடத்துல கொண்டு வச்சுக்கிட்டீங்களே, குரானுக்கு தான் அந்த தன்மை, அர்த்தம் விளங்காட்டால் நன்மை கிடைக்கும். குரானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓதுறீங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கிறீங்க, அர்த்தம் தெரியாது, அல்ஹம்துக்கு அஞ்சு நன்மை கிடைச்சிடும். அலிஃபு லாமு ஹே மீம் டால் அஞ்சலத்து இருக்குது, அல்ஹம்துன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு அஞ்சு நன்மை கிடைக்கும், அர்த்தம் தெரியாட்டாலும் பரவாயில்லை. அப்போ அர்த்தம் தெரியாவிட்டாலும் ஐந்து நன்மை தரக்கூடிய அளவுக்கு ஒரு வார்த்தை அல்ஹம்துன்னு இருக்குது, லில்லாஹிக்கு நன்மை இருக்குது, ரப்புன்னு சொன்னால் 30 நன்மை கிடைச்சி போயிடும். ஒரு ஹர்ஃபுக்கு ஒரு நன்மை. இந்த இடத்துல கொண்டு மௌலூத வச்சு விட்டீங்க, இந்த மௌலூதில் இன்னும் என்னென்ன கூத்துருக்குன்னு பாருங்க. நல்ல காரியம் நடக்குன்னு வைங்களேன், இந்த சமுதாயத்தில் ரபியுள்ளவள்ல மட்டும் ஓத மாட்டாங்க, வேறு வேறு நாள்லையும் ஓதுவாங்க. எதுக்கு ஓதுவாங்க தெரியுமா? வீடு குடி போவாங்க,
அதுக்கு மௌலுது. நாளைக்கு கல்யாணம், ராத்திரிக்கு மௌலுது. நாளைக்கு சுண்ணத்து பண்ண போறாங்க, இன்னைக்கு ராத்திரிக்கு மௌலுது. வீட்டில் முக்கியமான விசேஷம், இன்னைக்கு ராத்திரிக்கு மௌலுது. மௌலுதுலாம் எதுக்கு? மனுஷன் எழுதின பாட்டுலாம் நல்ல காரியத்துக்கு. குரான் இருக்குல்ல, அது எதுக்கு? மண்டையை போட்டா குரான். அல்லாஹ்வுடைய வேதத்தை ஒரு சகோதரர், நாங்கள் அந்த காலத்தில் சொல்லுவோம், நாங்கள் மௌலுது ஓதுற காலத்திலேயே எங்களுக்கு அது நிருடலாக இருக்கும். இது என்னத்தை போட்டு ஓதுறோம், மனுஷன் எழுதுனது தானே, இருந்தாலும் ஓதிக்கிட்டு இருந்தோம் தெளிவு கிடைக்காத காலத்தில். அப்போ நாங்கள் மௌலுதுக்கு எங்களை கூப்பிடும்போது நாங்கள் சொல்லுவோம், எங்கள் கல்யாணத்துக்கு மௌலுதை ஓதுறீங்களே, அதுக்கு அல்லாஹ்வுடைய குரானை ஓதலாமில்ல, குரான ஓதினில் பரக்கத்து கிடைக்கும்ல. அவர் ஹசரத் என்ன வார்த்தை சொன்னீங்க, எலோ ஊட்டு நினைச்சிக்கலாம் என் கூட. கேட்டாரு, இன்னைக்கு நெஞ்சில பசுமரத்து ஆடி மாதிரி பதிஞ்சிருக்கிறது. சங்கர மண்டலங்கிற ஊர்ல இருக்கும் பொழுது அதை கேட்கும் போது சாட்சியா இருந்த 10 சகோதரர்கள் இருக்கிறாங்க, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. எங்கள்கிட்ட கேட்டாரு, ஹசரத் குர்ஆன் ஓத சொல்றீங்களே, எங்க கூட எலோ ஊடா, மௌத்தான ஊடா, மௌத்தான வீட்டில் ஓத வேண்டியது, நல்லதுக்கு ஓத சொல்றீங்களா, என்ன ஆக்கிட்டாங்கன்னு பாத்தீங்களா? அல்லாஹ்வுடைய கலாம் வந்து எலவுக்கு உரியது, தருத்திரத்துக்குரியது, கெட்டதுக்குரியது. ஒரு மனுஷன் எழுதின பாட்டு எதுக்குரியது? பரக்கத்துக்குரியது, நல்லதுக்குரியது, மங்களத்துக்குரியது, பாக்கியத்துக்குரியதுன்னா இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டியது கொளுத்த வேணாம். இந்த ஒரு காரணத்துக்காக மூலத்தை ஒழிக்கணுமா இல்லையா? அவ்வளோ பெரிய பாரதூரமான தீமைகள் உங்கள் பகுதியெல்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியல. தஞ்சை திருச்சி போன்ற மாவட்டங்களுக்கு போனீங்கன்னா வீடுகள் தோறும் மூலது ஓதுவார்கள். ஒவ்வொரு வீட்டிலையும் மூலது ஓத ஆலிம்கள் போவார்கள். தஞ்சை மாவட்டத்து வீடுகளை பற்றி உங்களுக்கு தெரியும், 90% ஆண்கள் வெளிநாடுகளில் இருப்பார்கள், உள்நாட்டில் இருக்க மாட்டாங்க, வீட்டில் பெண்கள் தான் இருப்பாங்க. பெண்கள் மாத்திரம், ஒரு பெண் மாத்திரம், மனைவி மாத்திரம் ஒரு இருக்கக்கூடிய வீட்டில் போய் ஒரு ஆண் மூலதுக்கு தாப்பத்துக்கிட்டு உள்ளே போக முடியுது. வேற ஒரு ஆண் கூட என்ன செய்யலாம், கூட ஓச்சுப்படுவான், டே இங்கேட வந்தம்மா. வேற ஒரு ஆம்பளையாக இருந்து அந்த வீட்டுக்குள்ளே போனால், இவன் ஏன் இந்த வீட்டுக்குள்ளே போகிறான், பொம்பளை மட்டும் தான் நாங்கள் இருக்கிறா, இவன் ஒரு ஆம்பளையாச்சே, புருஷன் இல்லாத ஊடாச்சே, அந்த வீட்டுக்கு ஏன் போகிறான்னுக்கிட்டு நம்ம வாட்ச் பண்ணுவோம். ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு மொழுது தப்ப கையில் எடுத்துகிட்டு போனால் வாட்ச் பண்ண மாட்டோம், அஜித்து மொழுது வந்து போகிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எந்த இடத்துல ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்கிறார்களோ மூணாவதாக சைத்தான் இருப்பான். இதில் எவனும் விதிவிலக்கு கிடையாது. இந்த தன்மையில் அவன் ஆம்பளையாக இருந்தால் கண்டிப்பாக அவன் எவனாக இருந்தாலும் சரி தனித்திருக்கிற அந்த வாய்ப்பு இருக்குமையானால் கண்டிப்பாக சைத்தான் வந்து விளையாடுவான். ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் ஆள் பிறண்டுருவான். இதுதான் யதார்த்தம். யூசுப் நபிக்கு என்ன ஆச்சு? நம்மளையெல்லாம் விடுங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, குருநாதர் அசரத்து, அசரத்தோடு தனியாக இருக்கலாம், அசரத்தாக இருந்தால் நினச்சாலும் ஒரு பொம்பளை தனியாக இருக்கலாமா, ஒரு அசரத்தில் தனியாக இருக்கலாம் அப்படி நினச்சதுனால தான் பிரேமானந்தா எல்லாம் உள்ளவே கிடக்குறாங்க. விளங்குதா? இந்த மாதிரி ஆட்கள் யாராக இருந்தாலும் மனுஷன் மனுஷன் தாங்க. அஜர்த்து வந்து தகப்ப மாதிரி, இப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் தகப்ப மாதிரி இல்லையா, அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்களா? ஒரு அண்ணி பண்ணி தனித்து நாங்களும் இப்போ பிள்ளை மாதிரி நாங்கள் பழகிக்கிறோம்னு சொன்னாங்களா? பையத்து உறுதிமொழி கேட்டு வருவாங்க ஆண்களும் பெண்களும். ஆண்கள் வந்தால் கையில் வச்சு உறுதிமொழி வாங்குவாங்க, பெண்கள் வந்தால் தொடமாட்டாங்க, என்னென்ன செய்ய மாட்டேன்னு வாயினால் உறுதிமொழி கொடு, கையை தொட்டு உறுதிமொழி வாங்க, தொட்டு கூட்டமாக இருக்கும்போது கூட தொட்டு உறுதிமொழி வாங்க மாட்டார்கள். இப்படி வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமுதாயத்தில் வந்துட்டு ஒரு தகப்பன் மாதிரி நாங்கள். யூசுப் நபி அல்லாஹ் சொல்கிறான், லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பிஹி, அந்த கட்டத்தில் வலக்கத் ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா, அவளும் அவரை நாடிவிட்டால் அவரும் அவளை நாடிவிட்டார். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வேற எப்படி காப்பாற்றப்பட்டாரு? லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சி ஏதோ ஒன்று காட்டிவிட்டான், அதை மட்டும் பார்த்துருக்காவிட்டால் அவுட். இதுதான் நிலைமை. அப்ப ஆண்களும் பெண்களும் தனித்திருப்பதற்கு லைசன்ஸாக மூலது யூஸ் ஆகுதா இல்லையா? இது ஒன்று போதாவது ஒழிக்கிறதுக்கு. பெண்கள் மாத்திரம் தனித்திருக்கிற வீடுகளில் அசம்பாவிதம் நடந்து எத்தனை ஊர்களில் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தேவையா? எதுக்கு இந்த வேலை? இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு அம்சம். சரி மூலது இபாத், மூலது ஓதுறீங்க, நல்ல விஷயம், அது தப்பே இல்லை. அழகான அற்புதமான ஒரு கருத்தில் புது மூலது எழுதிக்கிட்டீங்க வச்சுக்கிறோம், புதுசாக ஒரு மூலது எழுதுறீங்க, அதில் யா முகமதுலாம் இல்லை, 72 அஸ்ஸலாமு அலைக்கும்லாம் இல்லை, ரசூலுல்லாஹ்வை இழிவுபடுத்துறலாம் இல்லை, நல்ல மூலதுன்னு வச்சுக்கிறோமே,
இது எப்ப நன்மதரே? இஹ்லாஸோட எதையாவது செஞ்சா நன்மதரே. நீங்க காசுகளை ஓதுறீங்க, நீங்க என்ன பண்றீங்க? தாம்பரத்தில் இந்தியன் பேங்க்ல ஏடிஎம் கிளை திறப்பு விழாவில் மூழ்கு ஓதிருக்கிறாங்க. பிசினஸ் தானுங்க, எங்க ஓதுறா உங்களுக்கு என்ன? கொடுக்குற காசுக்கு ஓதிட்டு வருவாங்க. அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கிறது, பேங்க்லையும் ஓதுவாங்க. சாராய கடை திறக்கிறதுக்கு மூழ்கு ஓத கூப்பிட்டா அதுக்கும் போ சிரிக்கிறதுக்கு சொல்லல, நீங்க வேணா கூப்பிட்டு பாருங்க வருவாங்க. என்னன்னா 25 ரூபான்னு இல்லாமல் கொஞ்சம் கூட கொடுக்கணும். ஒரு 500 ரூபா தான் சேர்த்து. சாராய கடை நாளைக்கு திறக்க போறேன், நீங்க வந்து ஓபன் பண்ணிட்டு போங்க, மூழுது வாங்கன்னு சொல்லி பாருங்க வருவாங்க. சினிமா கூட திறக்குறீங்கன்னு வைங்களேன், 1000 ரூபா கவருக்குள்ள வச்சு அடிச்சு கூப்பிட்டா வருவாங்க. 1000 ரூபாய் கவரில் வச்சு அடிச்சு அஞ்சாவது நாளைக்கு சினிமா கூட திறக்க போறோம், நீங்க தான் வந்து ஓபன் பண்ணி வைக்கணும், மூழுது வைத்து போங்க வருவாங்க. எல்லாத்துக்கும் வருவாங்க. இதுல ஆச்சரியத்துப்படுறதுக்கு என்ன இருக்கு? வியாபாரம், வியாபாரம்னா எங்கே வைக்கலாம்? நான் வந்து ஒரு டீ வியாபாரம் பண்ணுறேன், பேங்கில் கட்டாலும் டீ விற்பேன், சினிமா கோட்டையிலும் விற்பேன், கடத்தருவலையும் விற்பேன், வீடு போய் விற்பேன், மூணு அது மாதிரி வியாபாரம். அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இது. இதுக்கு இபாதத்துக்கு சம்பந்தம் கிடையாது, இதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அப்போ இந்த மூழுது மீளாது என்பதெல்லாம் வயிற்று பிழைப்புக்காக உண்டாக்குன, எதுக்கு உண்டாக்குனாங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. அவருக்கு சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்க தெரியுமா? 11 ரூபா கொடுப்பாங்க மாதத்துக்கு. இந்த காலத்தில் ஒரு மாதம் பூரா இமாமத் பண்ணார்னா அவருக்கு என்ன சம்பளம்? 11 ரூபா கொடுப்பாங்க. 2 நாளைக்கு சாப்பிட முடியாது. அவர் என்ன பண்ணுவார்? சாப்பிட்றதுக்காக வேண்டி ஏதாவது சைடு வருமானது ஏதாவது வேணுமேங்கிறதுக்காக வேண்டி தாயத்து தட்டு கத்தம் பாத்தியா மூழுதுன்னு உண்டாக்குனார். இன்றைக்கு எவ்வளோ கண்ணியமாக சம்பளம் கொடுக்குறா தெரியுமா? அஜர்த்துமார்களுக்கு அரபு நாட்டில் வேலை செய்கிறான அவனுக்கு கொடுக்குற சம்பளம் கொடுக்கப்படுதுங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? கண்ணியமான ஒரு நல்ல சம்பளம், அந்தஸ்து, வீடு கொடுக்குறாங்க, மரியாதை இருக்கிறது. அந்த காலத்தில் ஓ இல்லை வேண்டு கூப்பிடுவாங்க, இல்லை வேங்க வாங்க, இன்னைக்கு அஜர்த்து வாங்கங்கிறாங்க. மரியாதை இருக்கிறது, காசு இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது. இதுக்கு பிறகு கேவலப்பட்டு போய் 1000 ரூபாய்க்கு வேண்டி இப்போ புஸ்தகத்தை இது ஓடுறிய, 25 ரூபா தர்றதுக்காக வேண்டி மார்க்கத்தை விற்க போறீங்க, நியாயமாக இருக்காது. இதுக்கு நல்லா கேட்க மாட்டானா? அப்போ இந்த மாதிரி இதுக்கு தான் வேணாங்கிறோம். மூழுது வேணான்னு சொல்வதற்கு காரணம் என்னென்னு கேட்டால், நபிகள் நாயகம் சல்லா சொல்ல சொன்னாங்க, ஈயாக்கும் முஹ்தசாத்தில் உமூர். இது மூழுதுக்கு மட்டும் இல்லை, எனக்கு பிறகு மார்க்கம் என்ற பெயரால் எது உண்டாகிறதோ அது அத்தனை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். நான் மூத்தா போயிடுவேன், நான் எதை மார்க்கம்னு சொல்லிட்டு போனேன்னு அதான் மார்க்கம். என்னுடைய மௌத்துக்கு பிறகு ஏதாவது உண்டாக்குனீங்க, ஜாக்கிரதை, எச்சரிக்கிறேன், உண்டாக்கிறாதீங்க. குள்ள முகதத்தின் பிதா, எனக்கு பிறகு உண்டாக்குற எல்லாமே அனாச்சாரம். ஓ குள்ள பிதாத்தின் லலாலா, எல்லா அனாச்சாரமும் வழிகேடு. ஓ குள்ள லலாலத்தின் பின்னார், எல்லா வழிகேடும் நரகத்தில் சேர்க்கும். இப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, எனக்கு பிறகு உண்டாகுதா, அதான் அளவுகள். வேற ஒரு ஆதாரம் நீங்கள் தேட வேணாம்ங்க. மூணுடைய அர்த்தம்லாம் உங்களுக்கு தெரிய வேணாம், அதனுடைய விளைவுகள்லாம் உங்களுக்கு விளங்க வேணாம். உன்னை விளங்கி வச்சா போதும். என்ன விளங்கணும்? இதை நம்ம ஓதணும், மூழுத ஓதணுங்கிறாங்களா? சரி, ஒரு கேள்வி கேளுங்க, இது நபிகள் நாயகம் காலத்தில் இருந்ததா? இல்லை, தூக்கி போடும். இது அளவு, பெரிய தலையெல்லாம் தேட வேணாம். கத்தம் ஓதுறாங்களா? ஓதுவோம். நம்மளும் ஓதுவோம். 3ஆம் பாத்தியா ஓதுறாங்களா? ஓதுவோம். 7ஆம் பாத்தியா ஓதுறாங்களா? ஓதுவோம். எப்போ ஓதுவோம்? இதை நபிகள் நாயகம் ஓதுனாங்களா, அவங்க காலத்தில் யாராவது ஓதுனாங்களா, அதை பார்த்து அனுமதிச்சாங்களான்னு கேளுங்க. அதெல்லாம் இல்லை. வேற ஏன்டா ஓத சொல்ற அப்படி நீ கேட்கணும். இப்போ நபிகள் நாயகம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், எனக்கு பிந்தி என்ன வந்தாலும் சரி, மார்க்கம்ங்கிற பேரில் அது பூரா வழிகேடு, அது பூரா நரகத்தில் கொண்டே சேர்க்கும். மண் அமில அமலன் லைஸ் அலைஹி அம்ருனா ஃபஹ்வரத்துன். நம்முடைய கட்டளை இல்லாமல், என்னுடைய கட்டளை இல்லாமல் ஒரு அமலை யாராவது செய்தால் ஃபஹ்வரத்துன், அது ரத்து செய்யப்படும். ரத்துங்கிற அரபி வார்த்தை, விவாகரத்து, மதுவிலக்கு ரத்துன்னு தமிழுக்கு எடுத்துக்கிட்டாங்க, அந்த வார்த்தை தான் அது. ஃபஹ்வரத்துன், யாராச்சும் நான் சொல்லாத வேலையை செஞ்சான்னு சொன்னால் அது ரத்தாயிரும், நிராகரிக்கப்படும், தூக்கி மூஞ்சியில் வீசப்படும். அப்போ நீங்கள் மூழுது ஓதுறீங்களே, நபிகள் நாயகம் கட்டளையிட்டார்களா? கட்டளையிட்டா ஓதுங்க, கட்டளையிட்டாட்டி ஓதாதீங்க. நல்லது தானே, புகழ் தானே, பாராட்டு தானே, செஞ்சால் என்ன? இதுக்கெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நீங்களா செஞ்சுக்கலாம்னு இருந்தால் இதுக்கு ஒரு ரசூல் எதுக்குங்கிறேன். அவரை போட்டு அனுப்பி, அவரை அடி வாங்க வச்சு, ஓதாங்க வாங்க வச்சு, ஊரை விட்டு விரட்டப்பட்டு, பல உயிர்களை தியாகம் பண்ணி, உனக்கு நல்லதுன்னு போட்டு செய்ப்பான்னு விட்டு போயிட வேண்டியதானுங்க. எதுக்கு ஒரு ஆள் அப்படி அனுப்புகிறான்ல?
நான் தான் உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுத் தருவேன். நான் கற்றுத் தந்ததை தாண்டி மார்க்கம் இருக்கு நினைச்சால் அது தப்பு. மண் அகத தபி அமரினா ஹாதா மாலைசமின்ஹு பகுவரதும். இந்த மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை எவனாவது உருவாக்கினானேயானால் அதுவும் ரத்து செய்யப்படும். நான் கட்டளையிடாததை செய்தால் ரத்து செய்யப்படும், அவனா உண்டாக்கி கொண்டால் ரத்து செய்யப்படும். அலிரலி அல்லாஹ்வர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, யார் ஒருத்தன் மார்க்கத்தின் பெயரால் புதிது புதிதாக உருவாக்குறவனுக்கு ஆதரவாக இருக்கிறானோ, மௌலுது ஓதனவன் மட்டும் குற்றவாளி இல்லை, அது மார்க்கத்தில் இல்லாதது, நேற்று உண்டானது, 400 வருஷத்துக்கு முந்தி உண்டானது என்று தெரிந்து கொண்டு அதை ஆதரித்தீர்களேயானால் லானல்லாஹு, அல்லாஹ் அவனை லானத்து செய்கிறான், நாசமா போடான்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் நாசமா போன்னு சொன்ன முடிஞ்சு கதை. மூலது ஓதர்களுக்கு ரஹமத்து வராது, பரக்கத்து வராது. நபிகள் நாயகம் சொல்லாத ஒன்றை செய்கிற காரணத்தினால லானத்து இறங்குது, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குது. இந்த அளவுகளை எப்போ ஞாபகத்தில், வேற ஒரு தலில் உங்களுக்கு தெரிய வேணாம். எந்த ஒரு இபாதத்தை செஞ்சாலும் ரசூல்லா சொன்னாங்களா செஞ்சாங்களா, அவங்க காலத்தில் இருந்துச்சா, அவங்க இதை செய்யலைன்னா விட்டுருவோம், செஞ்சா செய்வோம் என்னட்டு அல்லாஹ் திருக்குறானில் சொல்கிறான். அல்யோம் அக்குமல்துலக்கும் தீனக்கும், இந்த மார்க்கத்தை அருளி ஹஜ்ஜத்துல் விதாவில் கடைசி ஹஜ்ஜில் சொல்கிறான், இன்னைக்கு உங்கள் மார்க்கத்தை நான் முழுசாக்கிட்டேன். நபிகள் நாயகம் வாழும் பொழுதே இந்த மார்க்கத்தை நினைஞ்சிட்டான், அல்லாஹ் நிறைவுபடுத்திட்டேன்ட்டான். மார்க்கம் முழுமையான பிறகு இன்னொன்று உண்டாக்குன்னா என்ன அர்த்தம், முழுமையாகலன்னு அர்த்தம். அல்லாஹ் முழுமையாக்கிட்டேங்கிறான், போய் என்ன முழுமையாக்கிட்டேன் மௌலுத சொன்னியா நீ அப்படின்னு இவன் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் முழுமையாக்கிட்டேன்ட்டு, இவன் சொல்கிறான் என்ன முழுமை, ஒரு கத்தம் இருக்கா, ஒரு பாத்தியா இருக்கா, ஒரு தாயத்து இருக்கா, ஒரு தாவீஸ் இருக்கா, ஒரு தட்டு இருக்கா, ஒரு தகடு இருக்குதா, ஒரு சலாத்து நாரியா இருக்குதா, இதெல்லாம் இல்லை இன்னும் முழுசு அப்படின்னு கேட்குறானா இல்லையா அர்த்தம். அல்லாஹ் சொல்கிறான் முழுமையாக்கிட்டேன்ட்டு, இவன் என்ன சொல்கிறான், ஆ முழுசெல்லாம் கிடையாது முழுமை ஆக்க, இன்னும் எவ்வளோ இருக்குது, நாங்கள் புதுசு புதுசாக போன வருஷம் கண்டுபிடிக்கிறோம், 10 வருஷம் முந்தி கண்டுபிடிக்கிறோம், நாளைக்கு எங்கள் பேரம்பா பேத்திலாம் கண்டுபிடிப்பான், நீ என்ன முழுசு அதன் அர்த்தம். அப்போ மார்க்கத்தை முழுமையாக்கிட்டான் நம்புறீங்களா இல்லையா அதான் கேள்வி. அல்லாஹ் முழுமையாக்கிட்டான் என்று நீங்கள் நம்பினால் நபிகள் நாயகத்துக்கு பிறகு தோன்றிய எல்லாத்தையும் தூக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொன்னால், இந்த மாதிரி அறிவுஜீவிகள்லாம் கேள்வி கேட்குறாங்க. உங்களது ஆதரிக்கிறவங்க ரசூலுல்லாவுக்கு பிந்தி வந்ததையெல்லாம் தூக்கிறி சொல்றியல்ல, அப்போ என் மைக்கில் பேசுறிய, ரசூல்லா மைக்கில் தான் பேசுனாங்களா, அப்போ என் வாட்சு கட்டுறிய, ரசூல்லா வாட்சு தான் கட்டினாங்களா, அப்போ இது காரில் வர்றிய, ரசூல்லா காரில் தான் போனாங்களா, அப்போ இதுக்கு சோறு திங்கிறிய, ரசூல்லா சோறு தான் தின்னாங்களா, ரொட்டி தானே சாப்பிட்டாங்க என்றெல்லாம் பெரிய அறிவுபூர்வமாக கேட்குறதாக வாதத்தை எழுப்புறாங்க. இதில் என்ன மேட்ரு, அல்லாஹ் வந்து முழுமையாக்கிட்டேன்னு சொல்றது தீன, அல்யோம் அக்குமல்துலக்கும் தீனக்கும், துன்யாக்கும் சொல்லலை, உங்க துன்யாவை பூர்த்தி ஆக்கிட்டேன்னு அல்லாஹ் சொல்லலை, தீனை அல்லாஹ் பூர்த்தி ஆக்கிட்டேன்னு சொல்றான். தீனு வந்து இனிமே வரக்கூடாது, துன்யா அது வந்துகிட்டே இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வல் கைல வல் பிகால வல் ஹமீர் அலி தர்க்க புஹா வசீனா வயகுலுக்கும் அலா தாலமூன், உங்கள் நீங்கள் ஏறி செல்வதற்காக குதிரையை நான் படைத்திருக்கிறேன், கழுதையை படைத்திருக்கிறேன், கோவியர் கழுதைகளையும் படைத்து தந்திருக்கிறேன், இவ்வளவோடு முடிந்து விட்டது என்று நினைக்காதீர்கள். வயகுலுக்கும் ஆளா தாளமூன், நீங்கள் அறியாத இன்னும் பல வாகனங்களை நான் படைக்க இருக்கிறேன். துன்யா முழுமையாக பாருங்க, அடே கழுத குதிரை முடிஞ்சு நினைக்காத, சைக்கிள் வரும், மாட்டு வண்டி வரும், டூ வீலர் வரும், கார் வரும், பஸ் வரும், ரயில் வரும், விமானம் வரும், எல்லாம் அதில் அடங்கியிருக்கு, அந்த வசந்தத்தில் இருக்கா இல்லையா. நீங்கள் ஏறி செல்வதற்கு இப்போ நீங்கள் பார்க்கறது குதிரை கழுத, இவ்வளோதான் நினைக்காதீங்க, முடிக்கலை நான் வேலையை முடிக்கலை, இன்னும் வச்சிருக்கிறேன், இன்னும் படைக்குவேன், எகுழுக்கும் ஆளா தாளமோன், நீங்கள் அறியாத எத்தனை விஷயங்களை நான் படைக்க இருக்கிறேன் எல்லாம் சொல்கிறான். இதில் என்ன விளங்குது, துன்யா முழுசு முழுமைப்படுத்தப்படவில்லை, துன்யாவில் வர வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது, அது துன்யா. இதை மைக்கை போட்டு பேசுகிறப்ப, மைக்கு போட்டால் 10 நிமிஷம் கூட எவன் ஒருவன் நல்ல மைக்கை வாங்கி வீட்டில் வைத்துக் கொள்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்புகிறான்னு சொன்னால் அது சொல்லு. மைக்கு இபாதத்தா பண்ணி மௌலுது கண்ண சொல்கிற, எவன் ஒருவன் மௌலுது ஓதுகிறானோ அவனுக்கு ரசூலுல்லாஹ் சபாத்து செய்வார்கள், எவன் ஒருவன் மௌலுது ஓதுகிறானோ அவனுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் அப்படி இறங்கும்
இவன் ஒரு மூழுது ஓதுகிறானோ அவனுக்கு பர இப்படி சொல்றீல, இப்படி சொன்னா அது தீனு. மைக்குக்கு நாங்க எப்ப சொன்னோமா, நான் மைக்கில் பாவிகளா மைக்கு வைக்காம இருக்கிறேடா அப்படி சொன்னமா? மைக்கு எதுக்கு? 25 பேர் உட்காந்து எடுத்து தூக்கி போட்டுருவோம். மைக்கு எதுக்கு வச்சுக்கிறோம்? வந்தவங்க 25 பேர் உட்காந்து இருந்தீங்கன்னா இதுக்கு உரம் கடித்து சும்மாட்டு பேசி போயிருவோம். அதிகமான மக்கள் இருக்கிறீங்க, அவ்வளோ பேர் கத்த முடியாது. ஒரு மனிதனுடைய டெசிபல் ஒரு அளவு தான், அதுக்கு மேலே டெசிபல் ஏற்றி கத்த முடியாது. அதனால என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஒளியை பெருக்கி தருவதற்கு ஒரு சாதனத்தை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது வந்து நன்மையை நாடியாக செய்கிறோம், மறுமையில் தவாபுக்காக செய்கிறோம், வசதிக்கு செய்கிறோம். வசதிக்கு தான் ஓடுது வரும்னு சொல்லி தொலைச்சிட்டு போ, வசதிக்கு. அதே இபாதத்துங்கிற தீனு எதுக்கு சொல்கிற, இதே மாதிரி தான் வாட்சி வாட்சி கட்டுறோம். எவன் ஒருவன் வாட்சி கட்டி தொழுகிறானோ அவனுக்கு 100 நன்மை கூட கிடைக்கும், எவன் வாட்சி கட்டாமல் தொழுகிறானோ அவனுக்கு 1 நன்மை தான் கிடைக்கும். அப்படி சொன்னால் வாட்சிக்கு இபிதத்துன்னு சொல்லலாம். என்னடா இது ரசூலுல்லாஹ் சொல்கிறேன்னு கேட்கலாம். வாட்சி கட்டி கட்டாமல் தூக்கி எறிஞ்சு போயிருந்தேன், என்ன அதனால என்ன இருக்குது? நீ வாட்சி கட்டினாலும் ஒன்று தான், கட்டாட்டாலும் ஒன்று தான், குதிரையில் ஏறி போனாலும் ஒன்று தான், கழுதில் ஏறினாலும் ஒன்று தான், நடந்து வந்தாலும் ஒன்று. பள்ளியாசில் தொழுவ போகிறோம், எவன் ஒருவன் காரில் போகிறானோ அவனுக்கு 100 நன்மை, இவன் கழுதையில் போகிறானோ அவனுக்கு 10 நன்மைன்னு சொன்னால் அப்போ என்ன செய்ய? இது என்னப்பா அப்படி ரசூலுல்லாஹ் சொல்ல கேளு. காரு வசதிக்கு உள்ளதுப்பா, வீடு வசதிக்கு உள்ளது. இந்த லைட்டு போட்டாங்களா? இந்த லைட்டு போட்டாட்டு என்ன போட்ட நன்மையா? வசதிக்கு போடுறோம்டா, இபாதத்தினா போடுறோம். இதை நான் வேறுபடுத்தலை, அல்லாஹ்வுடைய ரசூல் வேறுபடுத்துறாங்க. எப்படி வேறுபடுத்துறாங்க? மதீனாவுக்கு வர்றாங்க. வந்த புதுசில் என்ன பண்ணுறாங்கன்னா, மதீனாவில் போனால் விவசாயம், பேரிச்சம்பழ விவசாயம். பேரிச்ச மரங்களில் ஆண் மரம் பெண் மரம் இருக்கும், அதை இதையும் கோர்த்து ஜாயிண்ட் பண்ணி மகரந்த செயற்கைன்னு சொல்லி விவசாயம் பண்ணுவாங்க. அதை நபிகள் நாயகம் பார்க்குறாங்க, பார்த்தா அவளுக்கு பிடிக்கலை, இது நல்ல செயல் மாதிரி தெரியலை. அவங்களுக்கு விவசாயத்தை பற்றி நாலேஜ் கிடையாது. மக்கா வாசிகளுக்கு விவசாயம்னா சரியாக தெரியாது, மதீனா வாசிகளுக்கு தான் விவசாயம் தெரியும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லவ்லம் தஃபாவளு இது விட்டுலாம்ப்பா, என்னத்துக்கு எப்படி பண்ணுறீங்க, சும்மா சாதாரணமாக வரட்டும்பா அப்படின்ட்டாங்க. அந்த மக்கள் அதை விட்டுட்டாங்க, மகசூல் குறைஞ்சி போச்சு. அப்புறம் வந்து பார்க்குறாங்க, மரத்தை உன்னையும் காணும், வெறும் மரமாக நிற்கிது. அப்போ கேட்குறாங்க, மாடி நகலிக்கும், என்னாச்சு உங்கள் பேரிச்ச மரத்துக்கு என்னாச்சு? என்னாச்சா, நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்களால் தான் அப்படி ஆச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லைப்பா இன்னமான பஷரும், நான் ஒரு மனுஷன், இதை அமர்த்துக்கும் மின் அமரி தீனிக்கும், உங்களுடைய தீன் சம்பந்தமாக எதையாவது நான் சொன்னால் பார்த்தும் மின் குமஸ்த தாத்தும், இயன்ற அளவுக்கு அதை கடைப்பிடிங்கள். இப்போ இதை அமர்த்துக்கும் மின் அமரி துன்யாக்கும், துன்யா சம்பந்தமாக இப்படி விவசாயம் பண்ணுங்க, இந்த தண்ணியை பாய்ச்சுங்க, சுட்டு நீர் பாசனம் பண்ணுங்க, இப்படி ஏதாவது நான் சொன்னேனே, ஆனால் அந்தும் ஆளும் அமரி துன்யாக்கும், உங்க துன்யா உங்களுக்கு தான் நல்லா வளங்கும் என்ற ஆர்குமெண்ட் பண்ணுங்க. இல்லை இல்லை தான் சரி, அதான் சரின்னு கேளுங்க. தீனு சம்பந்தம் அப்படி தான் கையை உயர்த்தணும், உயர்த்துக்கிறங்க, இப்படி தான் விவசாயம் பண்ண கேள்வி கேட்டுருங்க என்கிட்ட அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி சொல்கிறாங்க. அவங்க சொல்லித்தர வந்து தீனை, தீனில் அதிகமாக்காது, துன்யாவில் என்ன வேண்டாலும் வரும், அதில் மார்க்கத்துக்கு தடை இல்லாட்டி யூஸ் பண்ணிட்டு போ. இந்த அளவுகோல் அடிப்படையில் தான் மீலாது என்று ரசூல்லா காலத்தில் கொண்டாடப்படவில்லை, சஹாபாக்கள் யாரும் ரசூல்லாவுக்கு பிறந்தநாள் கொண்டாடவில்லை, தாபியன்கள் கொண்டாடலை, இமாம்கள் கொண்டாடலை, 1100 வருஷமாக கொண்டாடலை, சமீபத்தில் உண்டானது என்ற காரணத்தினால் அது வழிகேடு, அது நரகத்தில் சேர்க்கும் என்று சொல்லி நம்ம இந்த மக்கள்கிட்ட கொண்டு செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானல் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.